ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத் குரோ பகவதோ ஸ்ரதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ ப்ருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஶ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலி விலாஸ் அத்வாந்த திக்மாம்சு ஜாலே நிரவதி கருணாப்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ தேசிகனுடைய அவதாரம் பற்றி சொல்லும் போது வேதே சஞ்சாத கேதே முனிஜனவச்சனே பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலிகலுஷவசாத் சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாய யோபூத் சஜயதி பகவான் விஷ்ணு கண்டாவதாரஹா என்று ஒரு ஸ்லோகம் இருக்கு. டிண்டிம கவி என்று ஒரு கவி பண்ண ஸ்லோகம் இது. சுவாமி தேசிகன் கிட்ட சின்னதா ஒரு போட்டிக்கு வந்து தயாரானா அவன் பெரிய கவி, அதனால நான் தான் பெரிய கவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு தயாரானான். ஆனா சுவாமி தேசிகனுடைய கிருதிகளை எல்லாம் பார்த்த அப்புறம் அவன் ஒரு விஷயம் அழகா சொன்னான். இந்த பாதுகா சாஸ்திரம் இருக்கட்டும், இந்த சங்கல்ப சூரியோதயம் இருக்கட்டும், யாதவாபியுதயம் இருக்கட்டும், இந்த காவியங்கள்லாம் பார்த்த உடனே அந்த கவி சொல்றானா இவர் வந்து சாதாரண கவி இல்லை, இவர் அவதார புருஷர், விஷ்ணு கண்டா அவதாரா, பெருமாளுடைய கண்டா அவதாரம் இவர், அது நிச்சயம்தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. சாதாரண புருஷரால் இப்படி எல்லாம் கவித்துவம் பண்ண முடியாது, ஒரு கவிதை இப்படி எல்லாம் இயற்ற முடியாது அவரால். அப்ப அவன் தன்னுடைய தோல்வியை ஒத்திண்டு அவன் செய்த ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஸ்லோகத்தை நம்ம அனுசந்தானத்துல கோயில் எல்லாம் கூட அனுசந்தானத்துல வச்சுட்டு இருக்கோம். வேதே சஞ்சாத கேதே அப்படின்னு அவன் சொல்றான், இவர் ஒரு அவதார புருஷர். அவதாரம்னா எதுக்காக நடக்கும் அப்படின்னா, எந்த இடத்துல அதர்மம் அதிகமாகி எந்த இடத்துல தர்மம் குறைஞ்சு போறதோ அப்பதான் அவதாரம் வரும். பொதுவாகவே பெரிய பெரிய அவதாரங்கள்லாம் எடுத்து பார்த்தா அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் ஏதாவது ஒன்று இருக்கும். எதா எதாகி தர்மஸ்ய கிலானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம்யகம். எப்போ தர்மம் ரொம்ப தலை குனிஞ்சு போய் அதர்மம் தலையெடுத்து இதை அமைக்கிறதோ அந்த சமயத்தில் நான் அவதாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபனம் பண்றேன், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்று கண்ணன் பகவத்கீதையில சொல்லியிருக்கான். அந்த ரீதியில பெரிய மகான்களுடைய அவதாரம்லாம் எடுத்து பார்த்தா தெரியும், பகவத் ராமானுஜருடைய அவதாரமோ இல்லை சுவாமி தேசிகனுடைய அவதாரமோ இதெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது, அது இவாளுடைய அவதாரத்தினாலே எப்படி மாறித்து, அதனுடைய பலனா நாமெல்லாம் எப்படி அனுபவிச்சுட்டு சௌக்கியமா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தா தெரியும். அவன் சொல்றான் இந்த ஸ்லோகத்தை, வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யாவமானே. வேதத்துக்கே கேதம் வந்துருக்கான், வேதத்துக்கே கஷ்டம் வந்துருக்கான். ஏன்னா வேதத்தை எல்லாரும் விபரீதமா வியாக்கியானம் பண்ணால் மாத்திரம் இல்லை, வேதத்துல இருக்கக்கூடிய விதிகள் இருக்கொள்ளியோ, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு அந்த விதிகள்லாம் பரிகாசமாயிடுது எல்லாருக்கும். ஏன்னா செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு பட்சம் கிளம்பிடுச்சு. அப்போல முனிஜன வச்சனே பிராப்த நித்யாவமானே, முனிஜனங்கள் எல்லாம் அருளி செய்த ஸ்மிருதிகள், இதெல்லாம் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் இருக்கு. இந்த ஸ்மிருதிகள்ங்கிறது தர்மசாஸ்திரங்களை சொல்றது, மனுஸ்மிருதி யாஜ்யவல்க்கிய ஸ்மிருதி அப்படின்னு. இதையெல்லாம் எடுத்து பார்க்கறதுக்கு மனுஷா இல்லை, இதுக்கெல்லாம் பெரிய அவமானம் வந்துருத்தான். இப்ப கூட நிறைய பேர் சொல்லி நாம கேட்கிறோம், ஆமா மனுஸ்மிருதி எல்லாம் இந்த காலத்துக்கு ஒட்டாது சார் அப்படின்னு சொல்றான். யாஜ்யவல்க்கிய ஸ்மிருதி பத்தி யாருக்குமே தெரியாது நிறைய பேருக்கு. மனுஸ்மிருதி பரமஹிதத்தோட எழுதி சொன்னார், ஆனால் இந்த காலத்துக்கு அதெல்லாம் யார் மதிக்கிறாள், நித்திய அவமானே, அதுக்கே பெரிய அவமானம் ஆயிடுச்சு. இப்ப மாத்திரம் இல்ல, சுவாமி தேசியன் எழுதிருக்குச்சியே சாஸ்திர விதிகளை மீறி மனுஷன் நடக்கலாம் என்று ஒரு கட்சி ஒரு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல ரெண்டு மூணு விதம், ஒன்னு அத்வைத்தத்தினால அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு இருக்கிறவாள், நானே பிரம்மன்தான் அப்படிங்கறது தெரிஞ்சின்றவாள், பிரம்ம பாவத்தையே அடைஞ்சிடறபடினால அவ சாஸ்திர விதியை உற்சர்ஜன் பண்ணி சாஸ்திர விதி இல்லாமல் நடந்தால் பெரிய பாதகம் இல்லை என்று ஒன்னு இருக்கு.
இன்னொன்னு, நம்ம வைஷ்ணவாலேயே சரணாகதி பண்றவனா இருந்தவன், பகவான் கிட்ட ஏகாந்தமா பக்தி பண்றவனா இருக்கிறவன், அவன் பெரிய அளவுல சாஸ்திரத்தை மீறினாலும் பரவாயில்லை அப்படின்னு அப்படி ஒரு கருத்து ஒண்ணு வர ஆரம்பிச்சு. அங்கங்க சில இடத்துல இருக்கு இதெல்லாம். ஸ்வதர்மம் அப்படிங்கிறதோ, இந்த மகர்ஷிகள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்வதர்மத்தை எழுதினாள், அவெல்லாம் நம்மளுடைய தர்ம ஆச்சரணத்தை நம்ம விடக்கூடாது. மனுஷனுக்கு, மனுஷனா பிறந்ததுக்கு தர்மம் ஒண்ணுதான் இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரபாவம். தர்மம் இல்லை அப்படின்னா அப்ப மனுஷன் வேற, மிருகம் வேற கிடையாது. மிருகங்கள் செய்யற காரியம் தான் இவனும் செய்யறான் அப்படின்னு ஆயிடும். அதனால பரம கருணையோடு கூட முனிவர்கள் எல்லாம் தர்ம ஆச்சரணத்துக்காக ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் எழுதி வச்சிருக்கா. ஆனால் அந்த தர்ம வச்சனங்களுக்கெல்லாம் நித்திய அவமானே, பெரிய அவமானம் வரா மாதிரியான ஒரு காலம் இருந்தது. சங்கீரனே சர்வவர்ணே, அதுக்கப்புறம் நம்மளுடைய மதத்துல முக்கியமான விஷயம் வர்ணாசிரம தர்மம் என்று பேர். வர்ணாசிரம தர்மம் அப்படின்னா வர்ணம்னா ஜாத்தின்னு அர்த்தம், ஆசிரமம் அப்படின்னா பிரம்மச்சாரி கிரகஸ்தன் அப்படிங்கிற ஆசிரமங்கள். அந்தந்த வர்ணத்துக்கு இருக்கக்கூடிய தர்மம், அந்தந்த ஆசிரமத்துக்கு இருக்கக்கூடிய தர்மம், அதெல்லாம் பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவெல்லாம் நியமனம் பண்ணி வச்சிருக்காள். ஜாதி கிடையாது அப்படின்ற வாதம் இந்த காலத்துல ஒரு பக்கம் இருந்தா கூட, ஆனால் ஒரு நல்லதுக்காக ஜாதி வச்சுட்டு இருக்கலாமே, சண்டை போடுறதுக்காக இல்லாட்டா கூட. பிராமணனுக்குன்னு சில தர்மங்கள்லாம் இருக்கு, வர்ண தர்மங்கள் இருக்கு. க்ஷத்திரியனுக்குன்னு சில வர்ண தர்மங்கள்லாம் இருக்கு. அவெல்லாம் அதை பண்ணால் அதுக்கு இருக்கக்கூடிய பெருமை தனியா இருக்கு, அது அனுபவிக்கணும், அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கணும். இல்லாம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, ஒரு உபநயனம் இல்ல, மந்திர ஜபம் இல்ல, ஒண்ணும் இல்லைன்னு இருந்தா, ஒரு காயத்ரி ஜபம் இல்ல, மந்திர ஜபம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் எல்லாத்தையும் இழக்கிறான்னு அர்த்தம். அதனால இந்த வீண் பேச்சு இல்லாமல் வர்ணாசிரம தர்மங்களை மதிக்க கத்துக்கணும். சங்கீர்ணே, அது இல்லாமல் எல்லாம் ஒன்னாயிடுச்சான். சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமானே புராணே மாயாவாதே சமோதே மாதிரி புராணங்கள், இந்த புராணங்கள் அது மாதிரி நிஷ்பிரமாணம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல எல்லாரும் இஷ்டம் போல வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும்போது, அப்போ சுவாமி தேசிகன் வந்து அவதாரம் பண்றாராம். அவர் பண்ண நிறைய காரியங்கள்ல ஒரு பிரதானமான காரியம் என்னன்னு கேட்டா, தர்மங்களை ஸ்தாபிச்சார். இங்க யாரும் தர்மத்தை மீறி நடக்கக்கூடாது, வர்ணாசிரம தர்மத்தை மீறி நடக்கக்கூடாது அப்படிங்கறத ஸ்தாபிச்சார் அவர். பகவத் ராமானுஜர் ஸ்தாபிச்சார். ஆனா அதுக்கப்புறம் பல பேர் வியாக்கியானம் பண்ணி வரும்போது அதுல எத்தனையோ மாறுதல்கள் எல்லாம் வந்துருச்சு. அது இல்லாமல் தர்மத்தை அவர் ஸ்தாபிச்சாராம் சுவாமி தேசிகன். அதனால விஷ்ணு கண்டா அவதாரா, இதை வச்சு பார்த்து அவன் சொல்றான், ஒரு அவதார புருஷா தான் இருக்கணும். ஏன்னா தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக அவதாரம் பண்றேன்னு பெருமாள் தான் சொல்லிருக்கான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமின்னு சொல்லியிருக்கான். இப்போ இவர் வந்து தர்மத்தை பண்றாரோ, அப்ப இவர் ஒரு அவதாரம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அந்த ஸ்லோகத்துல. அது அழகான ஸ்லோகம். அதை நம்ம பல கிரந்தங்கள்ல பாக்குறோம். தேசியனுடைய பல கிரந்தங்கள்ல, ரகசிய திரைசாரம் முதலான கிரந்தங்கள்ல எல்லாம் எத்தனை சிரமப்பட்டு தர்மத்தை அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். மொத்தத்துக்கும் பதில் சொல்லி தர்மத்தை ஸ்தாபிக்கணும் பண்ணணும். அந்த பெரிய பொறுப்புல இருக்கிறபடினால அவர் ரொம்ப அழகாத நிர்வச்சனத்தை எடுத்து அதுக்கு பதில்லாம் சொல்லி நிர்தாரணம் பண்றார். இதுதான் தர்மசாஸ்திரம் அப்படின்னு நிர்தாரணம் பண்றார். பல இடங்கள்ல பாக்கலாம் அதை. இப்ப நம்ம சொல்லிட்டு வர இடம் எதுன்னு கேட்டா, பகவத்கீதையில தேசியனுடைய வியாக்கியானம் தாத்பரிய சந்திரிகா அப்படின்னு இருக்கு. பகவத்கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் தாத்பரிய சந்திரிகா, அதுல பல இடங்கள்ல தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு சுவாமி தேசிகன் அப்படிங்கிறது தெரியுது. அதை பற்றியான திருநாமங்கள்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. அதில் இப்போ நம்ம 193வது திருநாமம் இப்போ பார்க்க போறோம். ஏகாயனோக்த அசூயா விர்பாவ வியாக்கிருதி தட்சிணா. ஏகாயனத்தில் சொன்ன அசூயா ஆவிர்பாவ பிரகரணத்தை வியாக்கியானம் செய்ய வல்லவர் அப்படின்னு அர்த்தம். ஏகாயன சாக்கா இன்னும் ஒரு சாக்கை இருக்கு. இது சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவா. ரகசியம் நாயம் அப்படின்னு வேதத்தினுடைய ஒரு சாக்கை இது. வேதத்துக்கு அனந்த சாக்கைகள் இருக்கு, பல சாக்கைகள் இருக்கு. சாமவேதத்துக்கே 1000 சாக்கைகள் இருக்கு அப்படின்னு பெயர். எஜுர்வேதம் ருக்வேதம் ஒன்னொன்னுக்கும் பல சாக்கைகள்லாம் இருக்கு. இல்ல பல சாக்கைகள் இப்ப இந்த லோகத்துல இல்ல, வேற எங்கேயோ காந்தரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுல வந்து ஏகாயன சாக்கா இன்னும் ஒண்ணு இருக்கு. அதுதான் பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு மூலமா இருக்கு. அது வச்சுட்டுதான் பாஞ்சராத்திர ஆகமங்கள் பண்ணி, அது வச்சுட்டுதான் கோயிலில் வந்து திருவாராதனைகளோ உற்சவங்களோ எல்லாமே நடக்கிறது. அது வந்து வைஷ்ணவமான ஒரு சாக்கையா. அதுக்கு அந்த ஏகாயன சாக்கையில சொன்ன ஒரு விஷயத்த தேசிய நடக எப்படி அது வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படிங்கறத இந்த திருநாமத்துல சொல்றது. அதுக்கு ரகசியம் நாயம் அப்படின்னு பெயர். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும், பெருமாளுடைய பிரசாதம் இல்லாமல் சாப்பிடக்கூடாது. கேசவார்ச்சா கிரகேயஸ்ய நதிஷ்டதி, யாருடைய கிரகத்துல கேசவனுக்கு அர்ச்சை இல்லையோ
அந்த கிரகத்துல சாப்பிடவே கூடாது, அந்த கிரகத்துக்கு போகவே கூடாது முதலான விஷயங்கள்லாம் அந்த சாகையில இருக்கு. இப்போ இதுல ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து தேசியன் எப்படி நிர்தாரணம் பண்ணார் அப்படின்னு சொல்றது இந்த திருநாமம். அதுல அசூயா ஆவிர்பாவ பிரகரணம் இது ஒண்ணு இருக்கு. ஒரு காலத்துல அசூயிங்கிறது எப்படி வந்தது, அசூயினா பொறாமை, பொறாமை எப்படி வந்தது அப்படிங்கிற பத்தி இது சொல்றது. முன்னாடி கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ, அதுல கிருதயுகம் வந்து ரொம்ப நல்ல சிரேஷ்டமானது. அதுக்கப்புறம் திரேதாயுகம் வரைச்சா கொஞ்சம் கொஞ்சமா தர்மம் குறையும், துவாபர யுகத்துல இன்னும் குறையும், கலியுகத்துல இன்னும் குறையும். அப்படி இருக்கும்போது நடுவில் ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் ஆரம்பிக்கச்ச அவர்கள்லாம் தங்க தங்க காரியங்களை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு விட்டாலாம். இப்போ பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் இவா நாலு பேருக்குமே நாலு விதமான கடமைகள்லாம் இருக்கு, அதை அவா செய்யணும். பிராமணனுக்கு என்ன கேட்டா மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு, யஜனம், யாதனம், அத்தியனம், அத்தியாபனம், தானம், பிரதிகிரகம் அப்படின்னு ஆறு கர்மா சொல்லியிருக்கு பிராமணனுக்கு. யஜனம் அப்படின்னா இவன் யாகம் பண்ணணும், யாஜனம் அப்படின்னா இவன் மற்ற பேருக்கு பண்ணி வைக்கணும், இவன் ஆத்துல ஆச்சார அனுஷ்டானம் பண்ணணும், இன்னொருத்தருக்கு பண்ணி வைக்கணும், அத்தியனம் அப்படின்னா இவன் வேதாத்தியனம் பண்ணணும், அத்தியாபனம் அப்படின்னா இவன் இன்னொருத்தருக்கு சொல்லி வைக்கணும், தானம் அப்படின்னா இவன் தானம் வாங்கிக்கணும், பிரதிகிரம் இவன் தானம் கொடுக்கணும், பிரதிகிரம் அப்படின்னா இவன் தானம் வாங்கிக்கணும். இதுக்கு வந்து ஆறு கர்மா அப்படின்னு பெயர், ஷட்கர்மா என்ன பெயர், இதுதான் மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. தமிழ்ல கூட அருதொழிலோன் அப்படின்னு பெயர், திருவள்ளுவர் அருதொழிலோன் அப்படிங்கிற. ஆனா மனுஸ்மிருதியில அழக வேற ஒரு விஷயம் சொல்ற, இதெல்லாம் செய்ய முடியாத ஆபத்தான காலம் வந்ததுன்னா அப்போ ஆபத்து அனந்தராவிருத்தி இன்னும் ஒண்ணு சொல்ற, ஆபத்து காலத்துல இதை விட்டுட்டு அடுத்தது எடுத்துக்கணும் அப்படிங்கிற. அடுத்தது என்னன்னு கேட்டா கஷத்திரியன் எடுத்துக்கணும், கஷத்திரியனுடைய தர்மங்கள் எடுத்துக்கணும், அதுவும் முடியல அப்படின்னா வைசியனுடைய தர்மங்கள் எடுத்துக்கணும், அதுவும் முடியல அப்படின்னா சூத்திரனுடைய தர்மங்கள், இப்படி போகும். அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிலதெல்லாம் மாறதான் வேண்டி வரும், ஆனால் முக்கியமா இது இல்லைன்னா தான் அதுகிட்ட போகணும் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லியிருக்காரு. இது இருக்கும்போது அதுல போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அது மாதிரி அது கஷத்திரியன், கஷத்திரியனுக்கு என்னன்னு கேட்டா இந்த பூமியை பரிபாலனம் பண்ணணும், யாராவது விரோதிகள்லாம் வந்தா அவளை ஒழிக்கணும், இதெல்லாம் கஷத்திரிகளுக்கான ஒரு கடமை. வைசியர்களுக்கு என்ன கேட்டா பயிர் தொழில் செய்யணும், அப்புறம் வாணிகம் செய்யணும், ட்ரேடு இதெல்லாம் செய்யணும், பைசாவை சம்பாதிக்கணும், டாக்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் அவாளுக்கு. அதுக்கப்புறம் நாலாவது இருக்கவாளுக்கு அவளுக்கு என்ன கேட்டா பூர்வ வர்ண சேவா அப்படின்னு, முன்னாடி இருக்கவாளுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கணும், அவர்கள் கொடுத்தது வச்சு ஜீவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அடுத்த யுகம் வரைச்ச யாருமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு விட்டாலாம், இல்ல நீ என்ன பெரியவன் நான் என்ன பெரியவன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்கு சண்டை வந்துருத்து, உன்னே இவன் என்ன பண்ணா நான் உனக்கு சேவனம் பண்ண மாட்டேன் அப்படின்னானா, யாரு நாலாவது இருக்கக்கூடிய சூத்திரன் சொல்லப்படக்கூடியவன் நான் இதுக்கு சேவை பண்ணணும், நான் சேவனம்லாம் பண்ண மாட்டேன், இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்க மாட்டேன் அப்படின்னானா, உடனே ராஜா என்ன பண்ணார், நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் நீங்க வேணா போ அப்படின்னார். உடனே பிராமணன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, நான் வந்து யஜனம் யாஜனம் இதெல்லாம் பண்ண மாட்டேன், என் கர்மாவை நான் பண்ண அப்படின்னா லோகம் நல்லா இருக்கு, இவன் அத்தியனம் பண்ணார்னா லோகம் நல்லா இருக்கும், அந்த அத்தியனங்கள்ல நான் ஒழுங்கா செய்ய மாட்டேன், எக்கடி விட்டு போங்க எல்லாரும் அப்படின்னு பிராமணன் சொன்னானா, இந்த மாதிரி ஒத்து ஒத்தரும் அவள் தொழிலை செய்ய மாட்டேன் அப்படின்னுட்டா. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பொறாமை, அசூயி, ஐயோ அவன் இப்படி இருக்கானே நம்மளால அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு பொறாமை. இதைத்தான் இந்த சாகையில அழகா சொல்ற, பொறாமைங்கிறது வரக்கூடாது. சுதர்மத்தை செய்யும் போது துளி கூட பொறாமைங்கிறதே வரக்கூடாது. நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறது கேள்வி இங்க வரக்கூடாது. ஏன்னு கேட்டா நமக்கு என்ன விதிச்சதோ அதை நம்ம செய்யறோம். கோயில்களுக்கு நம்ம போறோம், கோயில்ல அர்ச்சகர் வந்து பெருமாளுக்கு தொட்டு அவருக்கு திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி அவருக்கு வஸ்திரங்கள்லாம் சமர்ப்பிச்சு அவருக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி அவருக்கு அவருக்கு வேண்டிய தலைகள் எல்லாம் சமர்ப்பிச்சு அவரை ஏழை பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். சாதாரணமானவா இருக்கா, நம்ம போல இருக்கோ அங்க போனா அதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம போய் சேவிச்சுட்டு வர வேண்டியதுதான். அவர் ஏன் இவ்வளவு பெருசா இருக்காரு, அவர்த்தையும் பண்ணிட்டு இருக்காரு, நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாதான். இந்த மாதிரி விஷயங்கள்ல தர்மம், தர்மசாஸ்திர அதீனமான விஷயங்கள்ல அசூயங்கிறது வரக்கூடாது. அது அவருக்கு விதிச்சது, இது நமக்கு விதிச்சது. நம்ம செய்யற காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா கட்டாயம் அவருக்கு என்ன பண்ணணும், அந்த பலன் நமக்கும் உண்டு. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, பிராமண கஷத்திரிய வைசிய சூத்திரர்கள்ல அவாவா சுதர்மத்தை பண்ணானா அதனால அவளுக்கு பண்ணல குறவு துளியுமே கிடையாது. இவன் அதை பண்ணா என்ன தர்மமோ அதே தர்மம் தான் இவனுக்கும் உண்டு. கோயில்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவர் அவர் திருமஞ்சனம் பண்ணா என்ன ஒரு புண்ணியமோ அது திருமஞ்சனத்தை சேவிச்சாலே நமக்கு வரும். போய் கைகூப்பி நம்ம சேவிச்சிருந்தாலே போறோம், நமக்கும் அந்த அளவு புண்ணியம் வரும். ஏன்னா அது அவர் தர்மத்தை அவர் செய்யறார், நம்ம தர்மத்தை நாம செய்யறோம். அவர் ஏகாயன சாக்கு எப்படி வந்தவரா இருப்பார், அவர் தந்திரங்கள்லாம் படிச்சுட்டு வந்தவரா இருக்கார், அதனால அவர் காரியத்தை அவர் செய்யறார், நம்ம காரியத்தை நாம செய்யறோம். இந்த மாதிரி சுதர்மத்தை நாம செய்யறோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டோம்னா அதுல அசூயி வரத்துக்கு பிரசக்தி கிடையாது. இந்த சுதர்மம் அப்படிங்கறது மறந்து போய் இந்த தர்மங்கிறதையே விட்டுட்டு நீ என்ன பெரியவன் நீ தான் செய்யணுமானா நான் செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா அது அசூய வந்துடும். அதனால அந்த அசூயா பிராதுர்பாவ பிரகரணம், அசூயை எப்படி வந்ததுங்கிறத காமிக்கும் போது நீ பெரியவனா நான் பெரியவனா ஈகோனால வந்தது, அது சுதர்மத்தை மறந்தபடினால வந்தது
அப்படின்னு அதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். இதுல அநேக சங்கைகள் பரிகாரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, திருவாராதனம் கூட சூத்திரர்கள் கூட திருவாராதனம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இந்த பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல பிராமணன் தான் திருவாராதனம் பண்ணணுங்கிறது கிடையாது, யார் வேணா திருவாராதனம் பண்ணலாம். பிராமணன் சத்தியன் வைசியன் சூத்திரன், பிராமணேகி சத்தியேகி வைசியேகி சூத்ரேச்ச கிருத லட்சணேகி, அவளாம் அந்த லட்சணத்தோட இருந்தாள்னா அவளும் கட்டாயம் திருவாராதனம் பண்ணலாம், அதுல எந்த குறவும் இல்லை அப்படின்னு ஏகாயனத்துல ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல அங்கெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இப்ப என்ன பண்ணாங்கட்டா, அவ வந்து சேவனம் தான் பண்ணணும் அப்படின்னு இங்க ஒரு இடத்துல முன்னாடி நம்ம பார்த்தோம். சேவனம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா அவ பூஜை பண்ணலாம்னு இருக்கே, அப்ப அவன் சேவனம் பண்ணுவானா இல்ல பூஜை பண்ணுவானா, இது அவனுடைய தர்மம், இந்த மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வரும். அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அதாவது அவனுக்கு தாந்திரிக பூஜையில ரெண்டு இருக்கு, வைதிகமான பூஜைன்னு ஒண்ணு இருக்கு, தாந்திரிகமான பூஜை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல தாந்திரிகமான பூஜையை அவன் அண்ணா பண்ணலாம் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கார். பஞ்சமகா யஜ்ஜங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. பஞ்சமகா யஜ்யங்கள்னு கேட்டான்னா தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம், பிரம்ம யஜ்யம் என்ன பெயர். இது நித்தியமே பண்ணணுமா? தேவ யஜ்யம்னா தேவர்களுக்கு அன்னம் கொடுக்கணும், பித்ரு யஜ்யம்னா பித்ருக்களுக்கு அன்னம் கொடுக்கணும், மனுஷ யஜ்யம்னா மனுஷாளுக்கு அன்னம் கொடுக்கணும், பூத யஜ்யம்னா பூதங்களுக்கு அன்னம் கொடுக்கணும், பிரம்ம யஜ்யம் அப்படின்னா வேத பாராயணம் பண்ணணும். இது பிரம்மன்னா வேதம். இதுல வந்து இது மந்திரத்தோட பண்ணணும், ஆனா சில பேர் மந்திரம் இல்லாம பண்ணுவாங்க. உதாரணம் தேவ யஜ்யம் அப்படின்னா பெருமாளுக்கு நிவேதனம் பண்றாள், அதுதான் தேவ யஜ்யம் அப்படின்வா. பித்ரு யஜ்யம் அப்படின்னா பித்ருக்களுக்கு அன்னம் கொடுக்கணும் அப்படின்றது, அது வந்து அந்த அன்னத்தை தான் நம்ம வந்து காக்காக்கெல்லாம் போடுற வழக்கம். அதனால பாகவதத்துல சொல்லியிருக்கு அதனால அந்த பித்ருக்களுக்கு அந்த பித்ரு யஜ்யம் பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால அது வந்து காக்கைகளுக்கு கொஞ்சம் அன்னம் வைக்கிறதுன்னு மழை காலத்து வழக்கம் இது. அப்புறம் பூத யஜ்யம் அப்படின்னா பூதங்களுக்கு, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பூதங்கள்லாம் உயிரினங்கள்னு இருக்கும், பிராணிகள் இருக்கும், இந்த பிராணிகளுக்கு நம்ம ஆத்துல என்னென்ன இருக்கோ பட்டி கிட்டின்னு என்ன சுத்தி இருக்கோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணுமா. இதுவும் பெரியவா பண்ணுவா, அவன் என்ன பண்ணுவா, இலையில எடுத்து வச்சுவா அரிசியில, அதை அப்படியே போட்டுடுவா. அதாவது கொஞ்சம் பாக்கி வச்சுக்கணும், நாம ஆகாரம் பண்ணும்போது அதுல மொத்தத்துக்குமே நிசேஷமா எல்லாத்தையும் சாப்பிடாம கொஞ்சம் பாக்கி வைப்பா பெரியவா இல்ல. ஏன்னா இது போய் இந்த மிருகங்கள் எது சாப்பிடுறோம் அதுக்கெல்லாம் போகட்டும் அப்படின்வா. மனுஷ யஜ்யம் அப்படின்னா மனுஷாளுக்கு, அதாவது வந்திருக்கிற அதிதிகளுக்கு பூஜை பண்றதுக்கு மனுஷ யஜ்யம் அப்படின்னு பெயர். இது எல்லாமே வைதிக கர்மா, வைதிகமா மந்திரம் சொல்லி பண்ணணும். அப்படி இல்லாட்டா கூட இந்த ரூபத்துல பண்றாள் அப்படிங்கிறவா நிறைய பேர் இருக்கா. இதெல்லாம் பிராமணனுக்கு மாத்திரம் கிடையாது, இது க்ஷத்திரியனுக்கு உண்டு, வைசனுக்கு உண்டு, சூதனுக்கு உண்டு, அவங்களுக்கு இந்த தேவ யஜ்யம் பித்ருஜ்யம் எல்லாருமே இது பொது காரியம் தானே. யார் வேணா எல்லாருமே பண்ணணும். நம்மளை சுத்தி இருக்கிற உயிரினங்கள் பிராணிகள் எல்லாம் நம்மளை நம்பி இருக்கு, அது ஒண்ணு சந்தேகமே கிடையாது. நம்ம கிரகத்துக்குள்ள பார்த்தோம்னா அதுல நாலு எலி இருக்கும், பத்து பள்ளி இருக்கும், கர்ப்பமூச்சி இருக்கும், இன்னும் என்னென்ன மகம் இருக்கும், பூனை இருக்கும், எல்லாம் இருக்கும், அது வந்து அப்படியே இருந்துட்டு இருக்கும், அது நம்மளை நம்பி மொத்தமே இருந்துட்டு. அதே மாதிரி இது நம்ம வெளியில வந்தோம்னா பட்டி முதலானதெல்லாம் நிறைய இருந்துருக்கும், அதெல்லாம் நம்ம நம்பி இருக்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து நம்ம கைவிடக்கூடாதான், அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் அப்படியே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கணுமா. இது பூத யஜ்யம் பேர். அது மாதிரி வர்ற அதிதிகளுக்கு கட்டாயம் நம்ம அன்னம் போட்டே ஆகணும் அப்படின்லாம் இருக்கு. அதனால இது பிராமணனா இருந்தா என்ன, இவனா இருந்தா, யாரா இருந்தாலும் உண்டு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா தேவதா ஆராதனம் அப்படிங்கிறதோ இல்ல இந்த பஞ்சமகா யஜ்யங்கள் தேவ யஜ்யம் முதலானதோ இதெல்லாம் பிராமணனுக்கும் உண்டு, அவளுக்கும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. இன்னொரு உதாரணம், ஏகாதசி உபவாசம் விரதங்கள் நிறைய இருக்கு. ஏகாதசி விரதங்கிறது எல்லாருக்குமே உண்டு, மொத்த பேருக்குமே பொதுவானது. இதை நான் தான் செய்வேன், நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாதான். சின்ன குழந்தைகள்ல நான் வச்சு யாருக்கு பண்ணா கூட ஏகாதசி உபவாசம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு இருக்கு. எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமா இருந்தாலும் சரி, அவன் வந்து பிரம்மச்சாரியோ, கிரகஸ்தனோ, வானப்பிரஸ்தனோ, சன்னியாசியோ, யாரா இருந்தாலும் சரி, நான் ஏகாதசி உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதனால பிராமணனோ, க்ஷத்திரியனோ, வைசியனோ, சுத்தனோ எல்லாருமே ஏகாதசி உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து பாகவத தர்மங்கள். இந்த பாகவத தர்மங்கள்லாம் எல்லாருக்குமே பொதுவா இருக்கு, இதெல்லாம் அவனுக்கும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. ஆனா என்ன விசேஷம் கேட்டா, இதை சொதர்மா அவன் எடுத்து அவன் பண்ணிட்டு இருக்கவன் கூடவே பூர்வ வரணச்சரியா அப்படின்னு முன்னாடி இருக்கவர்களுக்கெல்லாம் என்னென்ன உபகாரம் பண்ணி கொடுக்கணுமோ அதை எல்லாமும் பண்ணி கொடுத்து இந்த காரியங்களும் செஞ்சுட்டு இருப்பான். இதுக்கும் அதுக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு இவன் வந்து தாந்திரிக பூஜையெல்லாம் பண்றான் வச்சுக்கோம், பண்ணட்டுமே அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் தாந்திரிக பூஜை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரியவன் அப்படின்னு சொல்ல முடியாதான். அதனால தாந்திரிக பூஜை பண்றவனா இருந்தா கூட அவன் அந்த காரியத்தையும் செய்வான். அப்புறம் தனக்கு என்னென்ன காரியங்கள் செய்திருக்கோ, கர்மங்கள்லாம் சொல்லியிருக்கோ, அதையெல்லாம் வந்து அவன் எல்லாத்தையுமே செய்வான். மனுஷ பிராமணர்கள் உட்பட எல்லாருக்குமே அந்தந்த தர்மங்கள், சாஸ்திரத்துல சொல்லியிருக்க தர்மங்கள்ல அசூயையே துளியுமே இல்லாமல், அசூயையே கலக்காமல். இப்போ உதாரணம் ஸ்திரீகள் கூட இருக்கா, ஸ்திரீகளுக்குன்னு சில தர்மங்கள்லாம் சொல்லியிருக்கு, அப்புறம் புருஷாளுக்குன்னு சில தர்மங்கள்லாம் சொல்லியிருக்கு. என்ன கேட்டானா, அசூயை வந்துருச்சுன்னா ஸ்திரீகள்லாம் நீங்க தான் பண்ணுவான் நான் பண்ணுவேன் அப்படின்வா, புருஷால நீ அதை பண்ணா நான் இதை பண்ணுவேன் அப்படின்வான். அப்போ வந்து இந்த அசூயம் இல்லாமல் தர்மம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா
அப்போ எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தை பெற்றுக்க முடியும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதனால அவாவா வர்ணாசிரம தர்மங்களை விடாத பண்ணணும் அப்படிங்கிறது சுவாமி தேசியனுடைய அனுகிரகம், அவர் சாதிச்ச விஷயம். அதாவது வர்ணாசிரம தர்மங்களை செய்யும் போது அதுல அசூய வர முடியாது, நமக்கு ஏற்ற தர்மத்தை நாம செய்யறதுங்கிறது நமக்கு பகவான் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைச்சு நாம செய்யணுமே தவிர அவர் மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு யாருமே ஆரம்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். இந்த விஷயத்த பல இடத்துல ஸ்ரீ ரகசியத்திரசாரத்துல சொல்லியிருக்க, இங்கேயும் இருக்கு. ரகசியத்திரசாரத்துல இவன் இந்த விவஸ்தையெல்லாம் மறந்துருக்கும். அதாவது சாஸ்திரம் சொன்ன விவஸ்தா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இவன் இதை செய்யலாம் இவன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத எந்த பெயர்லுமே மீறக்கூடாதுங்கிற, எந்த பேர்லயுமே மீறக்கூடாது அப்படின்னு கேட்டா, நான் சாஸ்திரத்தை கடந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடாது, இல்ல அசூயங்கிற பேர்ல மீறக்கூடாது, இல்ல நான் பக்தன் நான் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீறக்கூடாது. இதெல்லாம் எதுவுமே இல்ல, இந்த காரியங்கள்லாம் இந்த காரணங்கள்லாம் எதுவுமே சொல்லாமல் சாஸ்திரத்தை மதிச்சு நடந்தான்னா அப்போ அவனுக்கு பகவத் அனுகிரகம் நல்லா கிடைக்கும். கண்ணன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டா, ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாஜ்ஞா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆஜ்ஞாச்சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவா. ஸ்ருதி ஸ்மிருதி வேதமும் ஸ்மிருதிகளும் மமை வாஜ்ஞா என்னுடைய ஆஜ்ஞை அப்படின்றதுதான். எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்தை இந்த ஆஜ்ஞையை மீறி யாராவது நடந்தான்னா, ஸ்மிருதியில சொன்னதை மீறி நடந்தான்னா ஆஜ்ஞாச்சேதி அப்படிங்கிறான். அவன் ஆஜ்ஞையை மீறி நடந்தவன், அவனை பத்தி கண்ணன் சொல்லும் போது மம துரோகி அப்படிங்கிறான், அவன் என்ன துரோகம் பண்றவன் அப்படின்னு, என்னுடைய பெயரை சொல்லிண்டு என் கூடியே இருந்துட்டு எனக்கு வேண்டியவன் சொல்லிட்டு என்னுடைய கட்டளையை மீறின்னு இருக்கான்னா அவன் எனக்கு துரோகம் தானே. கூடவே இருந்து உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவனுக்கு எதிர்க்க குழி பிரிக்கிற மாதிரி, கண்ணனோட கூடவே இருந்துட்டு அவனுக்கு எதிர்க்க சாஸ்திரத்தை மீறி நடக்கிறவன் ஆஜ்ஞாச்சேதி மம துரோகி மத் பக்தோகி, அவன் என்னுடைய பக்தனா இருந்தா கூட நான் வைஷ்ணவா, அவன் வைஷ்ணவன் இல்லை, விஷ்ணுவை சேர்ந்தவனாக நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணனுடைய பிரசித்தம் ஸ்லோகம் இருக்கு. அதனால அதை அனுசரிச்சு சாஸ்திரங்களை மதிச்சு இது பகவானுடைய கட்டளைகள் இதெல்லாம் அப்படிங்கிறத நினைச்சுன்னு பண்ணோம்னா அது கட்டாயம் எப்பவுமே ஆனந்தமா தான் இருக்கும். அது பண்ணி பார்த்தா தெரியும், அது எப்பவுமே கட்டுப்பட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு ஆனந்தம். எதுக்குமே எந்த விஷயத்திலுமே கட்டுப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையில நேர் எதிர், அது ரொம்ப காலம் ஆனா தான் புரியும். அதனால பகவானுக்கு கட்டுப்பட்டு சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தோம்னா அது பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். அடுத்த திருநாமம் உச்சிஷ்ட அதனஹேது ஆரிய பேத நிர்ணய கோவிதா. உச்சிஷ்ட அதனம் அப்படின்னா எச்சில் சாப்பிடுறது, அதை பற்றியான சில நிர்ணயங்கள்லாம் சுவாமி தேசியன் பண்ணியிருக்க அப்படிங்கிறது இருக்கு. அதாவது பகவத்கீதையில 17வது அத்தியாயத்துல ஆகாரத்தை பத்தி ஒரு பெரிய உபன்யாசமே ஒன்று பண்ணியிருக்கேன், யார் யார் எந்தெந்த ஆகாரம் சாப்பிடலாம் அப்படின்னு. சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இன்னும் மூணு குணங்களை பிரித்து மனுஷனுடைய ஞானங்களை எல்லாம் பத்தி சொல்லிட்டு வரும்போது ஆகாரஸ்தொபி சர்வசிய த்ரிவிதோ பவதி, ஆகாரம் கூட மூணு விதமா இருக்கு, சாத்விகமான ஆகாரம் ராஜசமான ஆகாரம் தாமசமான ஆகாரம் என்று மூணு விதமா இருக்கான். எப்பவுமே மூணு குணங்கள் நமக்கு இருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம். இல்ல சத்துவகுணம் அப்படிங்கிறது நல்ல குணம், இது ஞானத்தை கொடுக்கும். ரஜோகுணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நடுப்பட்டது, இது ஞானத்தை ரொம்ப அளவுல கொடுக்காது ஆனா பிரவருத்தியை கொடுக்கும். தமோகுணம் அப்படிங்கிறது ஒண்ணுமில்லை, நாசம் பண்ணும், ஞானத்தையும் கொடுக்காது பிரவருத்தியும் கொடுக்காது, சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். இந்த மனுஷனுக்கு எல்லாருக்குமே இந்த மூணு குணமுமே இருக்கு, சத்துவம் எல்லாருக்குமே உண்டு, இந்த மூணு குணங்கள் இல்லாத யாருமே கிடையாது. எப்போ பிரகிருத்தியில சம்மந்தப்பட்டுட்டோமோ அப்போ இந்த மூணு குணமே எல்லாருக்குமே கட்டாயம் வரத்தான் வரும். தமோகுணம் நிறைய இருக்கு அப்படின்னால தான் நம்ம தூங்குறோம், ஏன்னா தமோகுணம் இருந்தால் தான் தூக்கம் எல்லாம் இது எந்த காரியமே செய்ய முடியாமல் நம்மளை தூக்கம் அடிச்சு போறதுக்கான தமோகுணம். அது மாத்திரம் நான் சில பேர் வெறுமை உட்காந்து ஆமா இதெல்லாம் யார் செய்வா என்னால் நான் வெறுமை உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா தமோகுணம் அவளை தாமசன் அப்படின்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவோம், நான் ஓடியாடி எல்லா காரியமும் செய்கிறேன் அப்படின்னு இங்கே அங்கேயும் ஓடுவான், அவன் ராஜசன் அப்படின்னு பெயர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் விட்டுட்டு தனக்கு ஞானம் வரத்துக்கு என்ன வழி, பகவானுடைய திருவடி சிந்திக்கிறதுக்கு என்ன வழியும் பார்ப்பான், அவன் சாத்விகன் அப்படின்னு பெயர். எல்லாருக்குமே மூணு குணங்கள் இருந்தா கூட சில பேருக்கு சில குணம் கூடுதலா இருக்கு, ஏன்னா எல்லாருமே தூங்க தான் போறான், ஆனா எல்லாருக்குமே தப குணம், எல்லாருக்குமே கொஞ்சம் ஞானம் இருக்கதா இருக்கும், ஆனா எல்லாருக்குமே சத்துவகுணம் இருக்கும், ஆனா யாருக்கு எது அதிகமா இருக்கு அப்படிங்கறத வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும். சத்துவகுணம் அதிகமா இருக்கிறவர் சாத்விகர் அப்படின்னு பெயர், ரஜோகுணம் அதிகமா இருக்கிறவர் ராஜசன் பேர், தமோகுணம் அதிகமா இருக்கிறவர் தாமசர் அப்படின்னு பெயர். இப்ப பகவான் கீதையில அழகா ஒரு விஷயம் சொல்றான், அர்ஜுனா சத்துவகுணத்தை அதிகமாக்கிக்கணும் அப்படிங்கிறான். முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்று நில் ஒன்று நின்று அப்படிங்கிற திருமங்கி ஆழ்வார், முக்குணத்துல இரண்டவை அகற்றி மற்ற ரெண்டையும் குறைச்சிட்டு ஒன்று நில் ஒன்று நின்று அப்படின்னு ஒரு குணத்துல அப்படியே ஒன்று நிக்கணும் அப்படிங்கிற, சத்துவகுணத்தை அதிகமாக்கிக்கணும் மற்ற ரெண்டு குணத்தையும் குறைக்கணும். நம்மளால ஒழிவாக்க முடியாது, அது இல்லாமல் இருக்க முடியாது, இந்த குணம் குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற. அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பல உபாயங்கள் இருக்குச்ச, ரொம்ப ரொம்ப பிரதானமான உபாயம் இந்த ஆகாரம்.
சத்துவகுணத்தை அதிகமாக்கும்படியான ஆகாரங்கள் நாம சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற ஆகாரத்திலேருந்து நம்ம குணங்கள்லாம் நிர்ணயம் பண்றதான். ஏன்னா எதை வேணா சாப்பிடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் சத்துவகுணத்தை வளர்க்குற ஆகாரம், ரஜோகுணத்தை வளர்க்குற ஆகாரம் அப்படின்னு சொல்லதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆகார கட்டுப்பாடு வரணும். ஆகார நியமம் இன்னொரு புஸ்தகம் இருக்கு, எது எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது, பெரிய லிஸ்ட் இருக்கு அதுல, 21 பாட்டு இருக்கு அதுல. இது சாப்பிடலாம் ஏன்னு கேட்டானா, நம்ம மகரிஷிகள்லாம் நிறைய சொல்லியிருக்கா, முரஸ்மிருதியில பல இடங்கள்ல இருக்கு மகரிஷியெல்லாம் ஏன் இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டானா, இந்த சத்துவகுணத்தை வளர்க்கறதுக்காக, நல்ல குணம் வளரும். ஆகாரங்கிறத உடம்பு வளர்க்கறதுக்காக மாத்திரம் இல்ல, டாக்டர் எடுத்து சொல்ற நீங்க டயட் போட்டு நீங்க இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றார். ஆனா மகரிஷிகள்லாம் உங்க மனசுக்கு இது நல்லது அப்படின்னு எடுத்து சொல்றார். உடம்புக்கு நல்லது மாத்திரம் போறா போறாது, மனசுக்கு நல்லது அப்படிங்கறதையும் எடுத்து சொல்றார். இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா சத்துவகுணம் வரும், அப்ப ஞானம் வரும், அப்ப நல்லவனா இருக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல பல இடத்துல சொல்ற. இப்ப பகவத்கீதையில கண்ணன் வந்து 3 ஸ்லோகத்துல 3 விதமான ஆகாரத்தை சொல்ற. முதல்ல சாத்விகமான ஆகாரம் என்ன அப்படின்னு கேட்டானா, ஆயுஷத்வ பலாரோக்கிய சுக பிரீத்தி விவர்தனாக ரஷ்யாக ஸ்னிக்தாக ஸ்திராக ஹிருத்யாக ஆகாராக சாத்விக பிரியாக அப்படிங்கிற. ஆயுஷத்வ பலாரோக்கிய சாத்விக ஆகாரங்கிறது நல்ல ஆயுஷ கொடுக்கும், நல்ல சத்தத்தை கொடுக்கும், சத்தம்னா ஞானம் அர்த்தம், நல்ல ஞானத்தை கொடுக்கும், நல்ல பலத்தை கொடுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல சுகத்தை கொடுக்கும், நல்ல பிரீத்தியை கொடுக்கும். 6 விஷயத்தை கொடுக்குமா, எல்லாருக்கிட்டையும் ஜனங்கள் கிட்ட நமக்கு பிரீத்தியெல்லாம் கொடுக்கும், நமக்கு சரீரத்துக்கே ஒரு சௌக்கியத்தை தான் கொடுக்கும். சாத்விக ஆகாரங்கிறது அதை சாப்பிட்டுட்டு கடைசியில் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் அப்படின்லாம் இருக்காது, அதை சாப்பிட்டுட்டு சரீரத்துக்கு சௌக்கியமா இருப்போம் அப்படின்னா வரும். ஆயுஷ் அதிகமாகும், சில இதெல்லாம் நமக்கே தெரியும், சில இதெல்லாம் சாப்பிடாதுங்கோ அப்படிங்கிறான், சில சாப்பிட்டா ஆயுஷ் குறையும் அப்படிங்கிறான். அப்படி இல்லாமல் ஆயுஷ் அதிகமாகும், சத்துவம் அதிகமாகும், அப்படின்னா ஞானம் அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம். ஆயுஷ் சத்துவ பல ஆரோக்கிய சுக பிரீத்தி விவர்தனாக ரஷ்யாக நல்ல ரசமா இருக்கக்கூடிய ஆகாரங்கள், ஸ்னிக்தாக அப்படின்னா ஸ்னேகத்தோடு இருக்கும், ஒண்ணுக்கு சேர்ந்து ஸ்னேகத்தோடு இருப்பான் அந்த ஆகாரமே. ஸ்னேகம் இல்லாமல் பண்ணாமல் உழந்து போய் அடிபிடிச்சு அப்படின்லாம் இருக்காதுன்னு அர்த்தம். ஸ்திராக அப்படின்னா ஸ்திரமா இருக்கும், கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கிருத்தியாக அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆகாரத்தை பார்த்தாலே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், கண்ணுக்கு பார்த்தாலே சில சமயம் பிடிக்காத போகும், அந்த மாதிரி இருந்தால் ஆகாரங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னே சொல்லியிருக்காரு. எதை பார்த்தா வேற ஏதாவது ஞாபகம் வந்தா ஐயோ இது இப்படி இருக்கே அப்படின்னா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது ரொம்ப மோசமான மனத்தோடு கூட சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அதனால ஆகாராக சாத்விக பிரியாக, இந்த ஆகாரங்கள்லாம் சாத்விகாலிக்கு. ரஷ்யாகனா நல்ல ரசத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக மதுர ரசத்தை தான் சொல்றது. பொதுவாக மதுர ரசம் நல்லா இருக்கும், அதாவது உப்பு புளிப்பு எதுவும் ஆனாலுமே சரி அதில் மதுரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் என்ன இருக்கும். உப்பு புளிப்பை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ தத்துவம்ல லவண அத்தியுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகினா ஆகாராக ராஜசசேஷ்டாக துக்கசோக ஆமயப்பிரதாக. ராஜச ஆகாரம் அப்படின்னா என்ன கேட்டானா, கட்டு அம்ள அதாவது ரொம்ப உப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், இல்லை ரொம்ப சூடாக இருக்கும். சில பேருக்குலாம் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், கொஞ்சம் உப்பு போட்டால் பிடிக்காது, கொஞ்சம் புளிப்பு இருந்தால் பிடிக்காது, நிறைய புளிப்பெல்லாம் போட்டு சேர்த்து வச்சு அது மாதிரி சில பேருக்கு நல்ல காரம் இருந்தால் தான் பிடிக்கும். இதெல்லாம் ராஜச ஆகாரம் அப்படின்னு பேர். அதாவது அது அதெல்லாம் திட்டமாக இருக்கணும், எல்லாமே திட்டமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு இருக்குன்னு வச்சுக்கோம், லவணம் இருக்கும் இல்லையோ உப்பு, அந்த உப்புக்கே சாஸ்திரத்தில் எத்தனையோ நியமங்கள்லாம் இருக்குது. பிரத்யக்ஷ லவணம் கூடாது அப்படின்றது, கண்ணுக்கு நேரம் உப்பு போட்டுக்கக்கூடாது அப்படின்றது, இதுக்கு பிரத்யக்ஷ லவணம் வர்ஜியம் அப்படின்னு பெயர். அந்த மாதிரி முதல்ல ஆகாரத்தில் உப்பு சேர்க்கக்கூடாது அப்படின்றது, முதல்ல உப்பு இல்லாத ஆகாரம் தான் முதல்ல வைக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் சாப்பிடச்சே அப்படின்னா சாப்பிடலாம், அந்த மாதிரி நிறையா உப்பு சேர்த்துனா உடம்புக்கே அது நமக்கே தெரியும் உடம்புக்கே ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் பிரத்யக்ஷவணம் கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். உப்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, உப்பே இல்லை அப்படின்னு சொன்னான்னா அப்போ எங்கள் பெரியவாள் என்ன சொல்வா அப்படின்னு கேட்டால், எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், உப்பிலே பெரும்பெருமாள் அமைச்சு செஞ்சிருக்காரு அப்படின்வா, உப்பிலே பெரும்பெருமாள் அமுது செய்திருக்காராம் இதை, அதுவே தவிர இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொண்டு வா அப்படின்னு அவள் சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டான்னா, பகவான் எப்படி நிவேதனம் ஆச்சோ அவருக்கு அதே மாதிரியே நம்மளும் சாப்பிடலாமே, என்ன இப்போ பெருமாளுடைய பிரசாதமும் இல்லையோ, அப்போ அவருக்கு இல்லைன்னா நமக்கு உண்டு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவள் அப்படிலாம் சொல்லுவாள். கட்டு ரொம்ப கசப்பாக இருக்கிறதோ, ரொம்ப புளிப்பாக இருக்கிறதோ, ரொம்ப உப்பாக இருக்கிறதோ, அத்தியுஷ்ணம் கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கிறது பொதுவாகவே நல்லதுன்னு ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கு. இதில் எல்லா இடத்துலையுமே ஆயுர்வேதத்தில் என்னென்ன இருக்குங்கிறத நிறைய இடத்துல சொல்கிறேன், இது வியாக்கியானங்கள்லாம் இது எல்லாமே ஆயுர்வேதத்தோடு சேர்ந்து வரும். அப்போ அத்தியுஷ்ணமாக கூடாது, இதில் திட்டமான சூடு இருந்தால் பரவாயில்ல. அப்போது தீக்ஷ ரூக்ஷ விதாகினா, ரொம்ப சைத்தியமாக இருந்தாலோ, ரொம்ப ஜில்லுன்னு மோர் வச்சு அந்த மாதிரி ஜில்லுன்னு சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் அப்படின்னு இதெல்லாம் ராஜசாகாரம் அப்படின்னு பேர்.
அப்ப விதாகீனான தாபகராக அப்படின்னு அர்த்தம். நமக்கு தாபத்தை கொடுக்கக்கூடிய ஆகாரங்கள் சரீரத்துல ரொம்ப சுட சுட இருக்கக்கூடிய ஆகாரங்கள், சுட சுட காஃபி இந்த மாதிரி எல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து ராஜச ஆகாரம் அப்படின்னு பெயர். இதெல்லாம் துக்க சோக ஆமயப்பிரதாக, இதெல்லாம் ரஜோகுணத்தை அதிகமாக்கும், துக்கத்தையும் சோகத்தையும் தான் கொடுக்கும் அப்படின்னார். அடுத்தது தாமச ஆகாரம். தாமச ஆகாரம் சொல்லச்ச ஜாதயாமம் கதரசம் பூதி பரியுஷிதஞ்ச எது உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமச பிரியம். யாதயாமம் அப்படின்னா ஒரு யாமம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது ஒரு நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் ஆகி அடுத்த நாள் இருக்குது. அப்படி இருந்தாருன்னா அதுல வந்து சில ஆகாரம் தான் ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் சாப்பிடலாம் இருக்கு. அன்னங்கள்லாம் ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் சாப்பிடக்கூடாது. தைல பக்குவம்னு சிலது பேர், ரொட்டியோ இல்ல தைலத்துல பண்ண பட்சணங்கள், எண்ணெயில பண்ண பட்சணங்களோ அதெல்லாம் வந்து ஒரு நாள் கழிச்சு மறுநாள் வச்சுப்பா, ஆனா அதுக்கு தோஷம் இல்லைன்னு. அதுவே அந்த வாசனை வர வரைக்கும் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அதையும் தூக்கி தூரம் போட வேண்டியதுதான். அப்போ யாத்தயாமம் சில அன்னங்கள்லாம் யாமம் கழிஞ்சாச்சு அப்படின்னா அப்போ நம்ம அதை விட்டுவிடணும். கதரசம் அப்படின்ற கதரசம்னா ரசம் மாறி போயிட்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த அதனுடைய ரசம் என்னோ அது மாறி போய் வேற ரசம் வந்துட்டு அப்படின்னா அது ரொம்ப மோசமானது. மோரை வச்சு நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுவா சில பேர், புளிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது மோருடைய ரசம் வந்து அதில் போயிட்டு தொழில், அதனால அது தாமசம் ஆயிடும். பூத்தி, பூத்தி அப்படின்னா துர்க்கந்தம், துர்க்கந்தத்தோடு வரக்கூடிய ஆளாய் துர்க்கந்தத்தோடு இருக்கிறது. இது யாரும் சாப்பிட மாட்டான்னு பெயர், ஆனால் சிலதெல்லாம் இப்படி இருக்கு. சில பேர்லாம் விரும்பி சாப்பிடுவாள் துர்க்கந்தத்தோடு இருக்கிறது தான். இந்த கல்லெல்லாம் அதுக்காகவே தான் தயார் பண்ணுறது. பரியூஷிதம், பரியூஷிதம்னா நாளானது அப்படின்னு அர்த்தம். நேற்று வச்சு கால அதிபத்தியா ரசாந்தரா பண்ணும். அதுக்கப்புறம் உச்சிஷ்டம், உச்சிஷ்டம்னா எச்சல் ஆகாரம், இன்னொரு காலத்துல அதனுடைய எச்சலா இருக்குது. அமேத்யம் அப்படின்னா பகவானுக்கு சமர்ப்பிக்காதது அப்படின்னு அர்த்தம். யாகத்துக்கு ஏத்தா, யாகம்னா பகவானுக்கு திருவாராதம், பகவானுக்கு ஆராதனத்துக்கு ஏற்றி அவனுக்கு சமர்ப்பிச்சதுதான் சாப்பிடணும், அது இல்லாமல் சாப்பிடக்கூடாது. தே பகம் புஞ்சதே பாபாக ஏ பசந்தி ஆத்மகாரணார் அப்படின்னு கண்ணனே சொல்லிருக்கான். யாரானவர் சமையல் பண்ணும்போது இது எனக்குன்னு வச்சு யார் சமையல் பண்றாலோ அவ வந்து பாபம் பண்றவாள் அப்படிங்கிறான். அதை சாப்பிடுறவளும் பாபம் பண்றானா, சமையல் பண்ணும்போது இது கிருஷ்ணனுக்குன்னு சொல்லிட்டு யார் சமையல் பண்றாலோ அவளும் புண்ணியத்தை சாப்பிடுவார், அந்த ஆகாரம் வழியா நம்மளும் புண்ணியத்தை சாப்பிடுவோம் அப்படின்னா. தேத்து அகம் புஞ்சதே பாப்பாக, நித்தியமே பாபத்தே சாப்பிடுவாள் யாருன்னா ஏ பசந்தி ஆத்மகாரணா, யார் தனக்குங்கிறதுக்காக பசந்தி பாக்கம் செய்கிறாளோ. அதனால யஜ்ஞார்கம் யஜ்ஞத்துக்காக, அதாவது தேவயஜ்யம் பித்திருயஜ்யம் முன்னாடி சொன்ன மாதிரி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக பாகவதாளுக்காக அந்த மாதிரி வச்சிருந்து இதெல்லாம் பண்ணணுமா. இப்படிப்பட்ட இல்லாமல் அயஜ்ஞார்கம் தனக்குன்னு எது பண்ணதோ இதெல்லாம் தாமசம் அப்படின்னு பெயர். ஏவம் விதம் தமோமயம் போஜனம் தாமச பிரியம் பகுதி, இப்படியான போஜனங்கள்லாம் தமோமயம், தமோ குணம் இருக்கக்கூடியது, இதை சாப்பிட்டா தமசு குணம் தான் வரும், இதெல்லாம் தாமசாளுக்கு தான் ஏற்றது, நமக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க. ஒரு மூணு ஸ்லோகத்துல அழகா சத்வரஜ்தமசான ஆகாரங்கள்லாம் சொல்லியிருக்க. இது நமக்கு சிலதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாட்டா கூட இப்ப அவசியம் இதை படிச்சு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. இந்த 17வது அத்தியாயம் மொத்தமே நிறைய நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு, ஆகாரம் மாத்திரம் இல்லை எல்லாத்தையும் சொல்றபடினால. இப்போ இதுல எடுத்த விஷயம் என்ன கேட்டான்னா, இந்த தாமச ஆகாரத்தை சொல்லச்ச உச்சிஷ்டம்னு ஒன்று சொல்லியிருக்க. உச்சிஷ்டம்னா எச்சல் ஆகாரம் அப்படின்னு அர்த்தம். எச்சல் பட்டது சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதுக்கான சுத்தியானது போயிடுறது, சுத்தமா இருக்கணும், அந்த சுத்தியானது போயிடுறது, அதனால எச்சல் பட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அது தமோ குணம் தான் அதிகமாகும் அப்படின்னு. இதுல வந்து சுவாமி சீபாஷ்யகாரர் எம்பெருமானார் ராமானுஜர் அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதுக்கு உச்சிஷ்டம் அப்படிங்கிறதுக்கு அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். குருவாதிப்ஷா அந்நேஷாம் புக்த சிஷ்டம் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். அதாவது எந்த எச்சலுமே சாப்பிடக்கூடாது, இல்லை சிஷ்டம்னு ஒன்று இருக்கு உச்சிஷ்டம்னு ஒன்று இருக்கு. சிஷ்டம் அப்படின்னா பாக்கி இருக்குதுன்னு அர்த்தம், உச்சிஷ்டம்னா எச்சல் பட்டுன்னு அர்த்தம் பொதுவாக இந்த அர்த்தம். பாக்கி இருக்குது அப்படின்னா ஒருத்தர் சாப்பிட்டு பாக்கி மீதி என்ன இருக்கோ அதுக்கு சிஷ்டம்னு பெயர். உச்சிஷ்டம்னா அவரை சாப்பிட்ட அந்த பாத்திரத்திலேயே அந்த இலையிலேயே என்ன இருக்கோ அதுக்கு உச்சிஷ்டம் அப்படின்னு பெயர். அப்போ வந்து இவர் உச்சிஷ்டம் கூடாதுன்னு தான் கண்ணன் சொல்லியிருக்கான். அதுக்கு அழகாக ஒரு வியாக்கியானம் பண்ணும்போது குருவாதித்யா அந்நேஷம் சொல்லியிருக்கேன், அதாவது ஆச்சாரியனுடைய உச்சிஷ்டம் தவிர பாக்கி உச்சிஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆச்சாரியனுடைய உச்சிஷ்டங்கிறது தாம சாத்விகத்தில் சேருவோம், அது சத்துவ ஆகாரத்தில் சேரும். ஆனால் சாத்விகமான ஆகாரத்தில் அது ஒன்று உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோ துஜைகி சகஸ்ம புஞ்சே அது அபாஸ்த கல்மிஷா அப்படின்னு பாகவதத்தில் சொல்கிற நாரதர் சொல்கிற ஸ்லோகம் ஒன்று வரும். பூர்வ ஜென்மத்தில் நான் வந்து ஏதோ ஒரு வேலைக்காரியோட பையனாக இருந்திருந்தேன், அப்போ அங்கே நிறையா ரிஷிகள்லாம் வந்திருந்தேன், அப்போ அவளுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ஞானம் வந்தது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சில சமயம் சில பெரியவாளுடைய உச்சிஷ்டம் அப்படிங்கிறது சாத்திகமாகும்,
பொதுவாக எல்லாருடைய திட்டம் அப்படின்னா அது வந்து தாமசம் ஆயிடும். அதனால அதை வந்து ராமானுஜருக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா ராமானுஜரே வந்து கீதா பாஷ்யத்தில் உச்சிஷ்டம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் அந்த சாஸ்திரம் என்னாகும்? அப்போ அஞ்சு பேருடைய உச்சிஷ்டம் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. பிதாவானவர், ஜேஷ்ட பிராதா, அப்புறம் ஆச்சாரியர், அப்புறம் பர்த்தா, அவருடைய உச்சிஷ்டம்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ அதை தவிர பாக்கி பேருடைய உச்சிஷ்டம் கூடாது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வியாக்கியானம் பண்ணணும். இப்போ குருவாதிபியா, குரு முதலானவர்கள் அவர்களை தவிர அந்நேஷாம், மற்ற பேருடைய உச்சிஷ்டம் தான் தாமசம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பொறுப்போடு கூட, ரொம்ப ஜாக்கிரதை உணர்வோடு கூட, ரொம்ப தர்மசாஸ்திரத்தை மீறாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி ராமானுஜர் இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அதுக்கு வியாக்கியானம் இங்க தேசியனுடைய வியாக்கியானம் ஏகப்பட்டது இருக்கு, நிறைய இருக்கு, பக்கம் பக்கமா இருக்கு. ஏன்னா பெரிய விசாரங்களே பண்ணியிருக்கேன் இதுல, எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய விசாரம் பண்ணியிருக்கேன். அதுல ஒன்னு ஒன்னா சொல்லணும், சில விஷயங்கள் மாத்திரம் சொல்லலை. ஒன்னு ஒன்னா பார்த்தோம்னா, ஒண்ணு பொதுவாகவே எந்த உச்சிஷ்டமே யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்னு இருக்கு. உஷஸ்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ரிஷியா இருந்தார். அவர் இருந்த நாட்டில் ஒரே பஞ்சமா இருந்தது, ஒரே மழையே இல்லாமல் இருந்ததுன்னு ஒரு கதை உபநிடத்தில் இருக்கு. அவருடைய மனைவி ஒருத்தி, அவர் ரொம்ப சின்ன வயசு, அவோ அந்த மனைவியோடு கூட இவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கார். ஜலமே கிடையாது, ஆகாரமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப இவருக்கே உடம்பு முடியலன்னா அவருக்கு எப்படி முடியும்? அவருக்கும் ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது. இவருக்கெல்லாம் பிராண சம்சயம் வந்துட்டு, இனிமே அவன் ஏதாவது சாப்பிட்டாதான் நம்ம எப்பவும் லேட்டா இருக்க முடியாது அப்படிங்கிற அளவு பிராண சம்சயம் வந்துடுச்சு. அப்போ அந்த பக்கம் ஒரு யானை பாகன் ஒருத்தன் வந்துருந்தான், யானை மேல ஏறி வந்துருந்தான். அவன் கையில கொள்ளு வச்சுன்னு சாப்பிட்டுருந்தான். அவன்கிட்ட போய் இவர் கொள்ளு கேட்டார், எனக்கு அந்த கொள்ளு கொடு அப்படின்னு. அவனும் கொடுத்துட்டான், அதை இவர் சாப்பிட்டார். சாப்பிட்டு இவன் பாரிக்கும் கொஞ்சம் கொடுத்தார், அவரும் சாப்பிட்டுட்டார். இவர் சாப்பிட்டு இருக்கும்போது இவருக்கு விக்கல் வந்துதான். உடனே அவன் என்ன பண்ணா, ஒரு தோல் பையில தீர்த்தம் வச்சிருந்தான், அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தார். இதை சாப்பிடும் விக்கல் நின்று போயிருங்க மாட்டேன்னு விட்டார் இவர். ஏன் அப்படின்னு கேட்டா, உச்சிஷ்டம் வைமே பீதக்யாதிதீம் உபரத்தில் வரும், இந்த எச்சலை போய் யார் சாப்பிடுவான் அப்படின்னு விட்டார். உடனே அவன் கேள்வி கேட்டான், நசிதே தேபி உச்சிஷ்டா இது, இப்போ முன்னாடி சாட்டிரே அது மாத்திரம் எச்சல் இல்லையானா, இந்த கொள்ளு சாட்டிரோ இல்லையோ அது மாத்திரம் எச்சல் இல்லையானா அப்படின்னு கேட்கற. அப்போ அவர் பதில் சொல்றாராம், நவா அஜீவிஷ்யம் இமான் அகாதன் இது, இதை சாப்பிட்டா நான் ஜீவிச்சிருக்க மாட்டேன், அதனால பிராணனை காப்பாத்துறதுக்காக இதை வேணா செய்யலாம். அதான் நம்ம பிராணனை காப்பாத்திக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து தர்மத்துல கொஞ்சம் லோபம் வந்ததுன்னா அப்படி ஆனா கூட பிராணனை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதனால நான் செய்து தப்பு இல்லைன்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன், எந்த சாஸ்திரமே நமக்கு புரியறது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தை மாத்திரம் எடுத்துன்னு சொல்ல முடியாது, பல விஷயங்களை ஆலோசனை பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல பிரம்ம வித்யா நிஷ்டராக இருக்கக்கூடியவர் இவர் உஷஸ்திங்கிறவர், பகவானை குறித்து தியானம் பண்ணக்கூடியவர். அவரே பிராண ஆபத்து வந்த சமயத்துல இவர் உச்சிஷ்டங்கள்லாம் சாட்டார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னால அந்தந்த சமயத்துல சில தர்மங்கள்லாம் அடுத்தடுத்த தர்மம் வரும், அதனால தப்பு கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இந்த பாஷ்யத்துல குருவாதித்யா அப்படின்னா, இதுல முதல் கேள்வி எல்லாருக்குமே வரும், குருனா யாரு அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னு கேட்டானா, ஆயை சொல்லி கொடுத்தவர் குருவா, இல்ல உபநயனம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி வச்சவர், பிரம்மோபதேசம் பண்ணவர் குருவா, இல்ல வேதாத்தியனம் பண்ணி வச்சவர் குருவா, இல்ல பகவான பத்தி எடுத்து சொன்னவர் குருவா, யார் குரு அப்படின்னா, இந்த குருங்கிற சப்தம் பொதுவானது. எல்லாருமே பொதுவா எல்லாருமே குருனா அந்தகார நிவர்த்தகர், அஜ்ஞான நிவர்த்தகம் தான். குகார சந்தகார சாது துசப்த ஸ்தன் நிவர்த்தனை, குணா இருட்டு அஜ்ஞானம், ரூனா அதை நிவர்த்தனம் பண்றவர், அஜ்ஞான நிவர்த்தனம் பண்ணவர் குரு அப்படின்னு பெயர். ஆனா ஆச்சாரியன்றவர் வேற, குருலாம் ஆச்சாரியன் ஆக முடியாது. நமக்கு ஸ்கூல்ல பாடம் சொல்லி தருவாங்கன்னா எல்லாருமே குரு ஆகிடலாம். ஆனா ஆச்சாரியன் அப்படின்னு வரும்போது, ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்திவி ஸ்வயம் ஆச்சாரத்தே எஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே அப்படிங்குது. அதாவது சாஸ்திரங்களை எல்லாம் யார் சேர்த்து வைக்கிறாரோ, மூணு அர்த்தம் ஆச்சாரியங்கிறது, ஆச்சினோத்தின்னு ஒரு அர்த்தம் தான் எடுத்து வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம், ஆச்சாரே ஸ்தாபயத்தின்னு இன்னொரு அர்த்தம் நமக்கு அதை சொல்லி வச்சு நம்மளை நல்ல நடத்தையில ஆக்கிறாரு, ஸ்வயம் ஆச்சாரத்தே மூணாவது அர்த்தம் தானும் அதை அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார், சஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே அப்படின்னு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல உபநீத எஸ்யம் வேதம் அத்தியாபய திதா சகத்வம் ச ரகசியஞ்ச தம் ஆச்சாரியம் பிரத்யக்ஷதே அப்படின்றது. யார் பிரம்மோபதேசம் பண்ணி வச்சு காயத்ரியை சொல்லி வச்சு அதுக்கப்புறம் வேதத்தை சொல்லி கொடுக்குறாரோ அவர் தான் ஆச்சாரியன் அப்படின்றது. இப்போ சாஸ்திரங்கள்ல பார்த்தா பல விதமா இருக்கு. முதலே சொன்னவர் இது கூட பரவாயில்ல, மகாபாரதத்துல துரோணாச்சாரியர் கிருபாச்சாரியர் இவருக்கெல்லாம் கூட ஆச்சாரியன் பேர் இருக்கு. இவெல்லாம் வில்லு சொல்லி கொடுத்தா, தனுர் வித்யை சொல்லி கொடுத்துருக்கா, துரோணாச்சாரியன் கிருபாச்சாரியம் தனுர் வித்யை சொல்லி கொடுத்துருக்கா. ஆனா அவளை சொல்லிச்ச மகாபாரதத்துல ஆச்சாரியன் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதான் இப்ப மறுபடியும் கன்ஃபியூஷன், குருன்னா யாரு, ஆச்சாரியன்னா யாரு, எந்த மாதிரி ஆச்சாரியன் வேணும் அப்படின்லாம் இது பெரிய மொத்தமா சொன்னா, மொத்தத்துல பார்த்தா சாஸ்திரங்களை பார்த்தோம்னா ஒரு குழப்பம் தான் வரும். அப்போ அதுக்காக தான்
ராமானுஜர் ஆகட்டும் சுவாமி தேசிகனாகட்டும் இவெல்லாம் அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கா. இவர் வந்து தேசிய நாடக ஒரு விஷயம் சொல்றார், இதுல எல்லாருமே ஆச்சாரியர்கள் தான், எல்லாருமே குரு தான், எல்லாருமே ஸ்மரணம் பண்ணணும், எல்லாருமே விசேஷமானவர்கள் தான், ஆனா சாஸ்திரத்துல இன்னும் அவருடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன ஆச்சாரியன் எல்லாரும் ஆயிட மாட்டார் அவருடைய. ஏன்னா உச்சிஷ்டத்தை பத்தி ஆபஸ்தம ஒரு இடத்துல சொல்லும்போது, உச்சிஷ்ட அசன வர்ஜம் ஆச்சாரியவத் ஆச்சாரிய புத்திரே விருத்தின்னு ஒரு விஷயம் சொல்லுவார். ஆச்சாரியன் கிட்ட நம்ம எப்படி கௌரவம் காமிக்கணுமோ அதே மாதிரி ஆச்சாரியனுடைய புத்தன் கிட்டையும் கௌரவம் காமிக்கணும் அப்படின்னு சொல்ல வந்த வச்சனம். அதை சொல்லும்போது அவர் என்ன சொல்றார், உச்சிஷ்ட அசன வர்ஜம் அப்படிங்கிற ஆச்சாரியனுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடலாம், ஆனா அவர் புத்தனுடைய அது உச்சிஷ்டத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆபசம்பர் ஆபசம்பர் போதாயனர் மனுவெல்லாம் இப்படிப்பட்ட மகரிஷியர். அதனால ஆச்சாரியனுடைய உச்சிஷ்டம் தான் சாப்பிடலாம் தவிர, இது ஒண்ணு தவிர பாக்கியெல்லாம் அவரை கௌரவமா நடத்தணும் அப்படின்னு சொல்ற. இந்த கதை நாமளும் பல இடத்துல பாத்துருவோம். ஒரு சின்ன பையன் இருப்பான், 6 வயசு 7 வயசு பையன் இருப்பான், உடனே நாயகம் அவனுக்கு போட்டு பெரிய ஆசனங்கள்லாம் உட்காந்து வச்சு எல்லாரும் சிவிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னு கேட்டா ஆச்சாரிய புத்திரன் அவன் அப்படிங்கிற வேலை கௌரவங்கள்லாம் இன்னும் பல இடத்துல நடந்துட்டு இருக்கு, நம்ம சம்பிரதாயத்திலேயே இருந்துட்டு இருக்கு. ஆச்சாரிய புத்திரனுக்கும் ஒரு தனி பெருமை இருக்குதான் இருக்கு. ஆனா உச்சிஷ்ட ஆசன வர்ஜம் அப்படிங்கிற உச்சிஷ்டத்தை அவனுடைய அப்போ மகரிஷிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக பலதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காள் அப்படின்னு தெரியுது. அப்ப வந்து எந்த ஆச்சாரியனுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடலாம் அப்படின்னு வரும்போது இவர் அழகா சொல்றார், ஒண்ணு பிரம்மோபதேசம் பண்ணியிருக்கணும், வேதத்தை தியானம் பண்ணி வேதத்தை உபதேசம் பண்ணிருக்கணும். அதுவும் காரணம் முக்கியமானது பிரணவத்தை உபதேசம் பண்ணிருக்கணும். பிரணவங்கிற ஓங்கார மந்திரம் சொல்லியோ அதை முதல்ல உபதேசம் பண்ணி பிரணவத்தினுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மோட்சத்தினுடைய உபாயம் என்ன அப்படிங்கறத நமக்கு தெரிவிச்சு, பகவத் ஸ்வரூபத்தை தெரிவிச்சு மோட்சத்தினுடைய உபாயத்தை நமக்கு தெரிவிச்சவராக இருக்கணும். அப்படி இருந்தாருன்னா அவர் தான் எல்லா ஆச்சாரியர்களுக்காகவும் சிரேஷ்டமான ஆச்சாரியர். ஏன்னா அவர் தான் நம்ம ஜென்மத்தையே மாத்திரவர், இந்த அடுத்த ஜென்மம் இல்லாதபடி நம்மளை நல்ல இதுக்கு கொண்டு போறவர். அவருடைய உச்சிட்டம் தான் சாப்பிடலாமே தவிர மற்ற பேருடைய உச்சிட்டம் எல்லாருமே ஆச்சாரியர்கள் தான், எல்லாருக்குமே கௌரவம் உண்டு, எல்லாம் உண்டு. துரோணாச்சாரியர் இல்லையா, பீஷ்மாச்சாரியர் இல்லையா, கிருபாச்சாரியர் இல்லையா, எல்லாரும் ஆச்சாரியர்கள் தான். ஆனால் இந்த உச்சிஷ்டம் வரும்போது தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் இந்த மாதிரியாக ஒரு வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அப்படி சொல்றேன். இதுல வந்து திருமாலை தொண்டடிக்குடி அவர் அருளிச்சிருந்தார், அவர் அதுல ஒரு பாசனம் பண்ணிருக்கார், வானுலார் அரியலாக வானவா என்பராகில் தேனுலாம் துலவ மாலை சென்னியா என்பராகில் ஊனமாயினகள் செய்யும் ஊனகாரகர்களேலும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே அப்படிங்கிறார். வானுலார் அரியலாக வானவார், தேவர்களாலும் தெரிஞ்சுக்கப்பட முடியாத வானவனே, தேவாதி தேவனே அப்படின்னு ஒருத்தன் சொல்ல கத்தன்டா வச்சுக்கோ. தேனுலாம் துலவ மாலை சென்னியா, தேன் இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை இருக்கக்கூடிய திருமுடியை உடையவனே அப்படின்னு பகவான பத்தி சொல்ல தெரிஞ்சுட்டுக்கான்னு வச்சுக்கோம். அவன் எத்தனை மோசமா இருந்தாலும் சரி ஊன மாயினகள் செய்யும், அவன் குறவுபட்டவனா இருக்கும், ஞானம் எல்லாம் இல்லாம இருக்கும், சம்ஸ்காரங்கள்லாம் கூட குறவுபட்டிருக்கும், ஆச்சாரம் இல்லாம இருக்கும், போனகம் செய்த சேடம் அவரை சாட்டது போக பாக்கி எனக்கு கொடுத்தாருன்னா தருவரே புனிதம் அன்றே, அதுதானே புனிதம் எனக்கு, அதை காத்து வேற என்ன புனிதம் இருக்கு. இன்னும் அழகான ஒரு வாசனம் இருக்கு திருமாலையில் இருக்கக்கூடிய வாசம், போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அண்ணே. அது கேட்டு வாங்கணும், அது தருவாருன்னா சிலதெல்லாம் கேட்டு வாங்கணும் இருக்கு. சில வந்து சோத்ரி அண்ணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்று சாப்பிட வரையும் சொல்லிட்டு போனோமா, அது மாதிரி நீங்க உங்க பிரசாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்வா, அந்த மாதிரி சிலதெல்லாம் கேட்டு வாங்கணும். இந்த மாதிரி இவா இவாள்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியது, இவா தந்தான்னா புனிதம் அண்ணே, எத்தனை பாக்கியம் இல்லையா, எத்தனை புண்ணியமானது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல சேடம் அப்படின்னு இருக்கு, சேடம் தான் சேஷம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து பாகவதால் யார் இருந்தாலும் அவ சாட்ட சேஷம் இருக்கொள்ளியவர், அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு, அந்த சேஷம் தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு இதுல இருக்கு. ஆனால் உச்சிஷ்டம் சாப்பிடணும் அப்படின்னு இதுல இல்லை. ஆனால் பாகவதாளுடைய உச்சிஷ்டம் வந்து நமக்கு ஏற்றுக்கலாமா கூடாதா அப்படின்னா, அப்ப தேசிகன் ஒரு நியமனம் பண்ற, ஆச்சாரனுடைய உச்சிஷ்டம் தான் சேரும்னு சொல்லியிருக்கு, பாகவதாளுடைய உச்சிஷ்டம் சேரும் அப்படின்னு எங்கேயும் சொல்லல, அதனால இது பாகவதாளுடைய உச்சிஷ்டத்தை சொல்லல, பாக்கி இருக்கிறத சொல்லி வச்சது. அவ சாட்டு பாக்கி இருக்க இல்லையோ பாத்திரத்துல, சிராதத்துல என்ன பண்ணுவா, சாதம் நினைச்சா பித்திருக்களுக்கெல்லாம் ஆகாரம் போட்டுட்டு கடைசியில எழுந்துடுவா, எழுந்து வந்துடுவா, எழுந்து வந்து கையெல்லாம் அலம்பிட்டு வந்தப்புறம் அப்புறம் கேள்வி கேட்கணும் அவளுக்கு, அன்னசேஷா கிங் கிரியதாம் ஒரு கேள்வி கேட்பான், பாக்கி இருக்கு அன்னசேஷம், நீங்க சாப்பிட்டு போக பாக்கி சேஷம் இருக்கு இல்லையோ, அது கிங் கிரியதாம், அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பா. அப்ப அவ பதில் சொல்லுவா, இஷ்டை சக புஜ்ஜியதாம், நீங்க உங்களுக்கு இஷ்டமான கூட்டு சேர்த்து வந்து அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இஷ்ட பங்கி அப்படின்னு பெயர், சாப்பிட முடிஞ்சோடனே நமக்கு வேண்டிய பந்துக்கள் யார் இருக்காலும் அவெல்லாம் கூட்டு வச்சு, அப்புறம் பேரன் பேத்தி யார் யார் இருக்காலும் எல்லாரையும் கூட்டு வச்சு அந்த ஆகாரத்தை போடணும், அது ரொம்ப விசேஷம், பித்ருசேஷம் அப்படின்னு பெயர் அதுக்கு, அது ரொம்ப விசேஷம். இதுல அன்னசேஷா அப்படின்னு சொல்லியோ அன்னத்தினுடைய சேஷம் அப்படின்னா, இங்க சேஷம்னா என்ன அர்த்தம், பாத்திரத்துல பாக்கி இருக்குன்னு அர்த்தமா,
இல்ல இவர் சாத்தத்துல பாக்கி இருக்குன்னு அர்த்தமா கேட்டா. எல்லாருக்கும் என்ன தெரியும், இவர் சாத்தத்துல போட்டு நல்லா மூட்டை கட்டி குளத்திலயோ இல்ல வந்து பூமிக்குள்ளயோ போட்டு புதைச்சிடணும் அப்படின்னு இருக்கு. அதனால போட்டு பூமியில போட்டு புதைச்சிருவாளே தவிர அதை யாரும் சாப்பிடவே கூடாது. அது தொட்டா கையிற மனம், ஏன்னா அது அது உச்சிஷ்டம், அது எச்சல், அது அதனால அது தொட்டா அது கையிற மனம். அதனால அதை சொல்லல. ஆனால் இவர் சாத்தத்து போக பாக்கி உள்ளுக்குள்ள இருக்கொல்லியோ மீதி இருக்கொல்லியோ அதுதான் அன்ன சேஷம் அப்படிங்கிற, அது ரொம்ப விசேஷம், அது பித்ருசேஷம் அப்படின்னு பெயர். அதே மாதிரிதான் இந்த பாட்டிலையும், இந்த பாட்டிலையும் பாகவதாக காட்டுறது போக பாக்கி இருக்கிறது இது அப்படிங்கிறத பாக்கி உள்ள இருக்கிறது இதுவோ அதுவே தவிர இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டா அவன் உச்சிட்டத்தை சாப்பிடலாம் அப்படின்னா சாஸ்திர விவசாயம் குறைஞ்சு போயிடுங்க. ஏன்னு கேட்டா எல்லாமே பாகவதால் நிறைய பேர் இருக்கா, ஒரு 100 பேர் பாகவதால் இருக்கான்னு வச்சுப்போம். ஒரு இடத்துல இவனுடைய எச்சல் அவன் சாப்பிடுவார், அவனுடைய எச்சல் இவர் சாப்பிடுவார், எல்லாமே பாகவதால் விசேஷம் அப்படின்னா இது எங்க போய் முடியும்? அதனால இதுக்கு இந்த மாதிரியான சாஸ்திரம் வந்து நமக்கு சொல்லாது. அதனால என்ன பண்ணுவாங்க கேட்டானா, அவர் அவர் சாத்தப்புறம் அவரோட கூட உட்காந்து சாத்தோம்னா அந்த சேஷம் வந்துடும் நமக்கு. அவர் சாத்தப்போ பாக்கி தானே வருது. அப்ப போனகம் செய்து சேடம் தருவரே புனிதம் அன்று அப்படின்னு அதுதானே ரொம்ப புண்ணியமானது அப்படின்னு தொண்டரி குடியாழ்வார் சொன்னதுக்கும் இந்த மாதிரியாக ஒரு தாற்பயம் சொல்லணுமே தவிர சாஸ்திர வியவஸ்தையை மீறி ஒரு தாற்பயத்தை நாம சொல்லக்கூடாது அப்படின்றது. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்லோகம் இருக்கு, நாராயணைக்க நிஷ்டஸ்ய யாயா விருத்திஹி ததர்ச்சனம் யோ யோ ஜல்பஹ ச ஜபஹ தத் தியானம் என் நிரீக்ஷணம் தத் பாதாஜம் அதுலம் தீர்த்தம் ததுச்சிஷ்டம் சுபாவனம் ததுக்தி மாத்திரம் மந்திராக்யம் தத் ஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சி. என்ன இந்த ஸ்லோகம் விஹகேஸ்வர சம்ஹிதா அப்படின்னு ஒரு பாஞ்சராத்த சம்ஹிதையில இருக்கு. இதுல 8 விஷயம் சொல்லியிருக்கார். நாராயணைக்கு நிஷ்டஸ்ய, நாராயணனையே நம்மிட்டு பரம பாகவதனா யார் இருக்கானோ அவனுடைய பெருமையை சொல்ற ஸ்லோகம். அவனுடைய பெருமை ஒண்ணு என்ன கேட்டா, யாயா விருத்திஹி ததர்ச்சனம், அவன் என்னென்ன செய்யறானோ அது எல்லாமே பகவத் அர்ஜனம் தான், பகவானுக்கு பூஜையா தான் இருக்கும். ஆனா நாராயணைக்கு நிஷ்டனா இருக்கான், அதனால பெருமாளையே நம்பிண்டு பெருமாளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவன். அவன் எதை செய்யறானோ அது எல்லாம் அர்ச்சனையா இருக்கும். ரெண்டாவது யோ யோ ஜல்பஹா ச ஜபஹா, அவன் என்னென்ன பேசுறானோ அதெல்லாமே மொத்தமுமே ஜபமா தான் இருக்கும். தத் தியானம் என் நிரீக்ஷணம், அவன் எதை பார்க்கறானோ அதுதான் அவன் பண்ற தியானம். தத் பாதாபம் அதுலம் தீர்த்தம், அவனுடைய திருவடியிலே அந்த தீர்த்தம் இருக்கையோ அதுதான் உத்தமமான திருவடி தீர்த்தம். தது உச்சிஷ்டம் சுபாவனம், அவன் சாட்ட எச்சல் இருக்கையோ அது ரொம்ப சுத்தமானது. தது உக்தி மாத்திரம் மந்திராக்யம், அவன் வாயால என்ன சொல்றானோ அதுதான் நல்ல மந்திரம். தத் ஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சி, அவன் எதை தொட்டானோ அதுதான் சுத்தம் அப்படின்றது. இது விஹகேஸ்வர சம்ஹிதையில பாஞ்சராத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அப்போ நாராயணைக்கு நிஷ்டன்னு இருக்கார், அவருடைய பெருமையை அழகா சொல்ல வந்த இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது தேசியன் என்ன பண்றார், சாஸ்திரத்தை மீறாம வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டா அவன் எதை தொட்டாலும் சுத்தம் அப்படின்னா சொல்ல முடியாது. எதை தொட்டாலும் சுத்தம் அப்படின்னா அவன் தீட்டோட ஒருத்தரை தொட்டா இருந்துச்சுவான், அப்ப தீட்டு இருக்கிற சுத்தமாக மாட்டார், இவர் தான் தீட்டாயிடுவார், தொட்டவர் தான் தீட்டாயிடுவார். எப்பவுமே தீட்டும் நல்லதும் கலந்ததுன்னா அப்ப நல்லவருக்கு தான் தீட்டு வரும், தீட்டுக்கு நல்லது வராது அப்படின்னு ஒரு நியமனம் பண்றதுதான். அங்கிருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகவே தவிர இங்கிருந்து அங்க போகாது. அப்ப அவர் எதை தொட்டாலும் அது சுத்தியானதான் அப்படின்னா நான் பரமபாகவதன், நான் உன்னை தொட்டுறேன், அவரை நீ வந்து குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அவர் எதை சொன்னாலும் அது வந்து ஜபம் தான், யோ யோ ஜல்பஹா ச ஜபஹா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் கேட்டா, அவர் நல்ல விஷயத்தை தான் சொல்லறே தவிர வேற விஷயத்த சொல்ல மாட்டார் அப்படின்னு அர்த்தமே தவிர, அவர் ஏதாவது ஒண்ணு சொன்னார்னா அது பிடிச்சு இதுதான் ஜபம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அது இருக்க முடியாது. அதனால இதுக்கு அர்த்தம் சொல்லும் போது அவருடைய பெருமையை நம்ம குறைக்காத ஒரு ரீதியில, சாஸ்திரத்தையும் குறைக்காத ரீதியில இதுக்கு ஆச்சரியமா அர்த்தம் பண்ண முடியும். நாராயணைகிருஷ்டஸ்ய யாயா விருத்திஹி ததர்ச்சனம், நாராயணன் கதி அப்படின்னு நம்பி இருக்கிறவன் அவன் என்னென்ன செய்யறானோ அது அர்ச்சனம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவர் அர்ச்சனமான காரியங்கள் தான் மொத்தத்தையுமே செய்வாரே தவிர வேற தேவையில்லாத பகவத் அர்ச்சனம் இல்லாமல் வேற ஏதாவது இதெல்லாம் அவர் செய்ய மாட்டார், அதில் ஈடுபட மாட்டார் என்ன அர்த்தம். அப்ப நாம என்ன பண்ணணும் கேட்டா, அவர் செய்யறத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாமா, ஓ இவர் செய்யறாரு அப்ப இது வந்து பகவத் அர்ச்சனம் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து யோ யோ ஜல்பஹா சஜபஹா தத் தியானம் என் நிரீக்ஷணம் தத் பாதாபம் அதுலம் தீர்த்தம், அவர் எதை பார்க்கிறாரோ அது தியானம் அப்படின்னா பெருமையான எதாவது வேடிக்கை பார்த்தா அது தியானம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அவர் எந்த கோயிலுக்கு போய் பெருமாள் சேர்க்கிறாரோ அந்த கோயில் நம்மளும் போய் பெருமாள் சேர்க்கணும், அவர் எந்த புஸ்தகம் பார்க்கிறாரோ அந்த புஸ்தகம் நாமளும் பார்க்கணும், அது நல்ல புஸ்தகமா இருக்கும் அப்படின்னு அதுலேருந்து நாம கத்துக்கணும். தத் பாதாம்பு அதுலம் தீர்த்தம், அவருடைய திருவடியிலேருந்து வர தீர்த்தம் இருக்கும் இல்லையோ அது ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, அவர் அவருடைய சீபா தீர்த்தம் வாங்கி சேர்த்துக்கலாம் அப்படின்ற சிலருடைய சீபாத தீர்த்தங்கள்லாம் வாங்கி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப நாராயணைக்கு நிஷ்டரா இருந்தானா அவருடைய சீபாத தீர்த்தம் நமக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அர்த்தமே தவிர, அவர் வெறுமா அப்படி போயிட்டு வந்து காலம் மினார்னா அது வந்து ரொம்ப சுத்தம் அப்படின்னு அர்த்தமானது அதுக்கு கிடைக்காது. அதே மாதிரி தது உச்சிஷ்டம் சுபாவனம், இப்ப இந்த விஷயம் இப்பதான் இருக்கு, தது உச்சிஷ்டம்
அவர் சாட்ட குஹ உச்சிஷ்டம் என்ன இருக்கோ அது சுபாவனம், ரொம்ப சுத்தமானது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார்னா, அழகா சொல்ற, குருவனுடைய உச்சிஷ்டம் ரொம்ப சுத்தமானது அப்படின்னு இருக்கோயோ, அந்த குருவே நாராயணைக்கு நிஷ்டதா இருந்தா நிச்சுக்கோ, பரம பாவதாரமா இருந்தா நிச்சுக்கோ, அது நமக்கு ரொம்ப ரொம்ப பாவனம், ரொம்ப சுத்தம். அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே, வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி வச்சவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஆச்சாரியன் ஆச்சு. பிரம்மோபதேசம் பண்ணார், வேதாத்தியனம் பண்ணி வச்சார், அப்புறம் வந்து பிரணவத்தை உபதேசம் பண்ணார், ஆச்சாரியரா ஒருத்தர் இருக்கார், அவரே நாராயணிக்கு நிஷ்டரா பகவானே கத்தின்னு இருந்தார்னா, அப்போ அதை காட்டிலும் பாவனம் எதுவுமே கிடையாது. அப்போ அது பரம பாவனம் அப்படின்னு அதனுடைய பெருமையை சொல்றதுக்கு வந்தது. தது உச்சிஷ்டம் சுபாவனம், தது உக்தி மாத்திரம் மந்திராக்யம், அவர் என்ன சொல்றாலோ அது மந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டானா, நாம எப்படி வேத வச்சனங்கள் புராண வச்சனங்கள்லாம் நாம விசேஷமா எடுத்து சொல்றோமோ அந்த மாதிரி இவர் என்ன வச்சனம் சொல்றாரோ அதை நாம நினைச்சு நினைச்சு பார்த்து சொல்லும்படி இருக்கும். அவர் அன்னைக்கு அப்படி சொன்னார், அது எனக்கு இன்னுக்கும் மறக்காம இருக்கு அப்படின்னு அந்த வச்சனத்தையே நம்ம கொண்டாடும்படி அந்த வச்சனம் அமையும். வேத வச்சனம் எப்படியோ, ஸ்மிருதி வச்சனம் எப்படியோ, அந்த மாதிரி அவர் பிரிவா வந்து நம்மத்துக்கு வந்து ஒரு வச்சனத்தை ஒன்று சொல்லிட்டு போனான்னா, இப்போ அந்த வச்சனமே நமக்கு வேத வாக்கியம் போல. என்ன ஆச்சரியமா, நீங்க நாம ஜபங்கள்லாம் பண்ணிட்டு இருங்கோ, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருங்கோ அப்படின்னா, அப்போ திருக்குழந்தை ஆண்டவன் சொன்ன மாதிரி ஒரு ஆத்துக்கு போயிட்டு ஏண்டா திருவாராதனம் பண்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம், உங்க அக்கறை சாலகிராமம் இருக்கும், அதுல போய் ஜலத்தை சேர்த்துட்டு அந்த சாலகிராமத்துல புருஷோத்தம் சொல்லி ஜலத்தை சேர்த்துட்டு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண போறேன், அவ்வளவுதானே, ஒரு 10 நிமிஷம் ஆக போறது, இதுல போய் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னாரா. சொன்னா அவர் அதையே மந்திரமா வச்சுட்டு இருக்க, இவர் எங்காத்துக்கு வந்து சொல்லிட்டு போனார், அதனால நான் அன்னிலேருந்து விடாது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி அவர் சொன்னது மந்திரம் அப்படின்னு அர்த்தம். அதை தவிர அவர் வெறுமையானா இது சொன்னாலும் அது மந்திரம் அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியாது. அதனால அதனுடைய, அதாவது அவளுடைய பெருமைக்கும் சேர்த்தா மாதிரி, சாஸ்திரத்தினுடைய பெருமைக்கும் சேர்த்தா மாதிரி, இந்த வச்சனத்தினுடைய பெருமைக்கும் சேர்த்தா மாதிரி அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ண. இனிமே வியாக்கியானம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதுலயும் தர்மசாஸ்திர வியாக்கியானங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தர்மசாஸ்திரம் ரொம்ப கணவனால் குழப்பி விட்டுவிடும், இது நல்லது இது கெட்டது என்ன எதுவும் ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கச்ச சுவாமி திருஷ்டின் வந்து இந்த மாதிரி அழகா வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சிருக்கேன். ததுக்தி மாத்திரம் மந்திராக்யம் தஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சி, அவர் எதை தொட்டாரோ அதெல்லாம் ரொம்ப சுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டானா, சில வஸ்துக்கள்லாம் பாகவத கரஸ்பர்ஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அவ கரஸ்பர்ஷம் பண்ணா இப்போ புஸ்தகமே இருக்குன்னு வச்சுக்கோம், நீங்க உங்க கையால தொட்டு கொடுங்கோ அப்படிங்கிறோம், கையால தொட்டு கொடுத்தா அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல, தேவதா பிரதிஷ்டை இருக்கு கோயில்கள்ல, ஒரு விக்கிரம் பண்ணி கோயில்ல தேவதா பிரதிஷ்டை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி பாகவத கரஸ்பர்ஷம் பண்ணணும்னு இருக்கு ஆகமத்துல. அந்த தேவதைக்கு கோயில்ல ஒரு அர்ச்சா மூர்த்தி ஒண்ணு பண்ணி பெருமாளை சிற்பி வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுவான், பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சம்பிரோஷணம் நடக்கும், சம்பிரோஷணத்துல அர்ச்சகர்கள் வந்து அதுல ஆவாகனம் பண்ணி அதுல சாநித்தியத்தை உண்டாக்குவா. அதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் பாகவத கரஸ்பர்ஷம், நல்ல பெரிய பாகவதால கூட்டு அவளால அந்த அர்ச்சாமூர்த்தியை தொடர் பண்ணி அவர் ஆலிங்கனம் பண்ணிப்பார். இந்த அர்ச்சாமூர்த்தியை சாமானியர் கட்டின மாதிரி, ராமபெரியன் கட்டின மாதிரி இவர் ஆலிங்கனம் பண்ணிப்பார், அப்போ அதுக்கு ஒரு சாநித்தியம் கூடுவான் அந்த இடத்துல. இதான் நன்னா கவனிக்கணும், இவர் வந்து ஆவாகனம்லாம் பண்ணி பிரதிஷ்டையெல்லாம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவர் தொட முடியாது, அவரே இருந்தா கூட அவர் தொடங்க, அப்புறம் அர்ச்சகால் தான் தொடரலாமே தவிர, இவர் எப்படிப்பட்ட ஆச்சாரியனா இருந்தாலும் முக்கூர் அழகி சிங்கர் ஒரு தடவை சொன்னார், இவர நான் 2000 குடும்பத்துக்கு ஆச்சாரியனா இருக்கேன், நான் போய் எங்கேயும் போய் கோயில் போய் பண்ண முடியாது அப்படின்ட்டு, எந்த கோயிலையும் நான் பெரிய ஆச்சாரியனா இருக்கேன் ஆனா எந்த கோயிலையும் நான் போய் பண்ண முடியாது, ஏன்னா அது இதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கா இல்லையோ, அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா அழகான விஷயம் என்ன கேட்டானா, இந்த பாகவத கரஸ்பரிசத்தினால அதுக்கு ஒரு தனி சாநித்தியம் இருக்கு அப்படின்னு ஆகமங்கள்லயே சொல்லியிருக்கான், ஆகம நூல்களிலேயே சொல்லியிருக்கான். அந்த மாதிரி திருக்குழந்தை தேசிகன் அப்படிங்கிற பாகவத வர வச்சு கரஸ்பரசம் பண்ணி வச்சாலும் சரித்திரம் கூட உண்டு. திருக்குழந்தை தேசியம் தான் இந்த கிரந்தத்தை பண்ணவர், திவ்யசம கிரந்தத்தை பண்ணவர், இவருக்கு ஒரு சமயம் விக்கிரக பிரதிஷ்டை முன்னாடி திருக்குழந்தைய விக்கிரக பிரதிஷ்டை பண்ணும்போது அப்போ வந்து இவர கரத்தினாலே அச்சகாலெல்லாம் இவரை கூட்டுட்டு நீங்க வந்து இந்த விக்கிரகத்தை ஸ்பர்சம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாதான் இவர் ஸ்பர்சம் பண்ணப்புறம் 6வது ரொம்ப உகந்தான் அப்படின்னு சரித்திரம் வருது. அந்த மாதிரி ரீதியில அந்த பாகவத கரஸ்பர்சங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்ப நம்மாங்கள் இவன் ரொம்ப பெரியவாள்லாம் வந்தானா சிலைவேணும் வருவா, இந்த பெருமாளுக்கு நீங்க உங்க கையால திருவாராதனம் பண்ணுங்கோ அப்படின்வா, ஏன் அப்படின்னு கேட்டா அது பாகவத கரஸ்பர்சம், என்ன இருந்தாலும் அதுக்கு ஒரு விசேஷங்கிறது வேற எதுக்குமே கிடையாது, அதுதானே விசேஷம். என் தவிர வேற தீட்டு எச்சல்லாம் கலக்கக்கூடாது, அவர் கைப்பற்றா விசேஷம் அப்படிங்கிறபடினால பெரும தீட்டு மேல பட்டினது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம மாத்திரம் ஏதாவது தீட்டு இருக்குன்னு வச்சுக்கோம், அவர் வந்துட்டார்னா அவர்கிட்ட சொல்லிடணும், எங்க இடத்துல தீட்டு இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்லாம் இருக்கு. அதனால நாராயணைக்கு நிஷ்டஸ்ய அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அதுக்கெல்லாம் இந்த இடத்துல வியவஸ்தை பண்ணியிருக்கேன். சாஸ்திரங்கள்ல ஸ்பிருஷ்ய அஸ்பிருஷ்ய வியவஸ்தை இருக்கு, இதை தொடரலாம் இதை தொடக்கூடாது அப்படின்னு, தொட்டா தீட்டு இதை தொட்டா விழுப்பு இதை தொட்டா வந்து மடி அப்படின்னு மூணு இருக்கு. அதே மாதிரி இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது, இது எச்சல் இது எச்சல் இல்லை அப்படின்றது,
இது சேஷம் சாப்பிடலாம், இது சேஷம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, இதை சொல்லலாம், இது சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்போ அஸ்பிருஷ்ய ஸ்பரிசன அபோஜ்ய போஜன அபாந்தேய சக போஜன, இவரோட கூட உட்காந்து சாப்பிடலாம், அவரோட கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது, அது கூட இருக்கு. சில பேரோட தான் உட்காந்து சாப்பிடலாமா, சில பேரோட உட்காந்து சாப்பிடக்கூடாது. அபாந்தேய சக போஜனாய் சமஸ்த பாப ஜனித பகவன் நிகிரக நிவர்த்தி துவாரா பகவத் பிரீத்யர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சீதஸ்நானத்துல சங்கல்பம் சொல்றா அப்படின்னு. நான் யார் யாரோடய உட்காந்து சாட்டேன், என்னென்னமோ தீட்டெல்லாம் சாட்டேன், தீட்டப்பட்டுன்னு இருந்தேன், என்னென்னமோ எச்செல்லாம் நான் சாப்பிட்டு இருந்தேன், அதெல்லாம் போகணுங்கிறதுக்காக சீதஸ்நானம் பண்றேன் அப்படின்னு சீதஸ்நானத்துல சங்கல்பத்தில் மொத்தத்தையும் சொல்றா. அஸ்பிருஷ்ய ஸ்பரிசன அபோஜ்ய போஜன அபாந்தே சகோஜன இந்த மாதிரி நிறைய சொல்றா. அகிருத்தியகரண கிருத்தியாகன எத்தனை சாஸ்திரங்கள்லாம் நான் மதிக்காம இருந்தேன் அப்படின்னு நிறைய சொல்றா. இதெல்லாம் போறதுக்காக நான் வந்து சேத்துல ஸ்நானம் பண்றேன் அப்படின்னு ஒரு மகாசங்கல்பம் அப்படின்னு பெயர். அந்த மாதிரி இதெல்லாம் சிலதெல்லாம் கூடாதுன்றது. அதனால அந்தந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் நாம வந்து மதிப்பு கொடுக்குறோம். அதே சமயம் இவருக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு, பாகவதர்களுக்கு ஆச்சாரியாளுக்கு அவருக்கெல்லாம் தனி பெருமை சாஸ்திரம் எடுத்து சொல்றது. அதனால அந்த பெருமையை நம்ம அங்கீகரிச்சு இந்த மாதிரியா சாஸ்திரத்தை நிர்தாரணம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசியன் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்க. பகவத்கீதையில 17வது அத்தியாயத்துல ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு வியாக்கியானம் இது. இன்னும் அநேக விஷயம் இதில் சாதிச்சிருக்க. நம்மளாம் மெதுவா அந்தந்த சமயம் வரும்போதும் அதெல்லாம் நம்ம மெதுவா பார்க்கலாம். இதுல இன்னும் சில வேத கதைகள்லாம் எடுத்து அதுக்கு அர்த்தங்கள்லாம் சுவாமி தேசியன் சாதிச்சிருக்காரு. அப்ப இன்னைக்கு என்ன கேட்டா பிரதானமான விஷயம், தர்மத்தை மதிக்க கத்துக்கணும், சாஸ்திரத்தை மதிக்க கத்துக்கணும். சாஸ்திரம் அப்படிதான் சொல்லும், அது இந்த காலத்துக்கு ஒத்து போகாது அப்படின்னு சொல்றது ஒன்னா நம்பர் ஏமாத்தன். ஆனா கட்டாயம் சாஸ்திரங்கிறது நமக்கு ஹிதத்தை தான் சொல்லுமே தவிர ஒரு நாளும் மனுஷாளுக்கு அஹிதத்தை ஒரு நாளும் சொல்லவே சொல்லாது. நீ பண்ணி கஷ்டப்படு நீ நாசமாகோ அப்படின்னு சாஸ்திரம் ஒரு நாளும் சொல்லாது. நீ பண்ணு உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அதனால அதுல எத்தனை நியமங்கள் இருந்தாலும் அந்த நியமங்கள் மொத்தத்தையும் அங்கீகரிச்சு நாம பகவத் பரனாக இருந்துட்டு ஆனந்தமா காலத்தை கழிக்கலாம் அப்படிங்கிறது இதனுடைய சாரமா தெரியுது. பவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.